ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக் எஃப்எம் சேனல். நான் தான் உங்கள் ஜாக். அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்பயும் போல உங்களை ஒரு நல்ல இலைவை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. குட் ஈவினிங் காய்ஸ். ஹாக்கி ரோல் இல்ல, ரோல் கொடு. ஏன் இந்த ஐடியில இருந்து வந்திருக்க? அப்பா மொபைல சார்ஜ் இல்ல. கேடி குட்டி ஃபர்ஸ்ட் ஜாக் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. கேடி குட்டி லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு குட் ஈவினிங் பாய். இரு ரோல் தரேன். 3 மணி நேரமா சார்ஜ் ஏறுது. தளபதி வாயா 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 தெலாம். குட் ஈவினிங்யா, குட் ஈவினிங். ஆக்கி ரோமியா படத்துல ஒரு சாங் கேட்டேன், விதியா இருக்கு, கேட்டு பெற மாட்டேங்குது. எந்த புது படமா அந்த? ஆமா ஆமா, சரி சரி. ஏகே பிளாக் 777 ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். லைவ் முடிச்சுட்டு தான் கேட்கணும். இப்ப எப்படி கேக்குறது? ரூம் மேட்ச் இருக்கா? போலாம் பாய், வீஸ் வந்தோடனே போடுறேன் பாய். என்ன பார்த்தா சார்ஜ் போட்டப்போ என்ன பெல்ல தட்டி வச்சிருக்கியா இல்லையா? நல்லா தட்டிதான் வச்சிருக்கேன். நான் உள்ள வந்துட்டேன், உள்ள ஒரு மணி நேரம் கழிச்சு வருது. வெல்ல ஆட்டிண்டு தட்டிண்டு வச்சாதான் வரும். என்னத்தையா போட்டு வச்சிட்டு இருக்க? லைவ் தான் பாட்டுருங்க அப்பா. ஏன் லைவ் பாக்குறதுக்கா அந்த ஆடு வருதா? எனக்கு எல்லாம் வந்துச்சு ப்ரோ நோட்டிபிகேஷன், எனக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறாரு பிளாக் 777. என்னையா ஜிடிபிக்கு தற்கொலை உட்காந்துருக்கான் டிசி? கிக்கடி அவன். யாரு ஜிடிபிக்கு டிஸ்கார்ட்ல இருக்கான் கிக்கடி ப்ரோ? அவனை யாரு ப்ரோ அவன் தற்கொலை? நீதான் தற்கொலை வேஸ்டினால நீ தானே. நானே தனியா உட்காந்துட்டே இருக்கேன். ஓபி திவா, வெல்கம் டு தி ஜாக் எஃப்எம் சேனல் மக்களே. அந்த ரிக்வெஸ்ட் வந்துச்சா இல்லையா? பிக்காச்சு இருக்காரு. ஓ டீம் கோட் போறேன் பாருங்க गाइस, வாங்கோ. பேனல் வந்திருக்காரு. பேனல் பெனினி எல்லா பேரு பேனல்ல படிச்சிட்டீங்க? யா கேவலமா திட்றேக்குள்ள திவா வை பாப்போம். டிமிட்ரி வெச்சிட்டோம் ப்ரோ. இவா மட்டும் வையா? சரி, டிமிட்ரி வைக்கறியோ இல்லையா அது வா விருப்பம். இவா மட்டும் வச்சிரு கட்டாயமா, அதான் சொல்றேன். யார்ல இருக்கீங்க? ஜாக்கு நானு. கூப்பிட்டு போயிட்டு நான் கூப்பிடுறேன். அப்புறம் அப்படியே தீம் கோடு கொடுத்து நம்ம மூணு பேரும் தீம் கோடு கொடுப்போம். வேற யாராவது வராங்களா? 4v4 வரியா பாய்? டீம் இல்ல பாய், நான் தனியா இருக்கிறேன். 7 மணிக்கு போடு. ஐயோ நெக்ஸ்ட் மேட்ச் இன்வைட் பண்ணுங்க. தர்ஷன் ப்ரோ நியூ சப்ஸ்கிரைபர், ரொம்ப நன்றி நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயின் ப்ரோ. நன்றி ப்ரோ. உன் கூட இப்படி அடிக்குது ஏன்?
நம்மதான் ஒழுங்கா ஆடணும். மாத்ரா ப்ரோ மட்டும் தான் அவர் கில் போட்டிருக்காரு. மீனா அவரு காக்கா மூணு பேரும் காக்காக்கு கூட லைக் இல்ல. அந்த நான் சொல்ல குடும்ப சொல்ல விரும்பல. ஓடி பொறுமையா வர படியில இருந்து ஜம்ப் பண்ணா அப்படியே கீழே விழுவான்னு உனக்கு தெரியாதா? அப்படியே பிளேயிங்ல ஜம்ப் பண்ணி போடணும். அந்த ஐக்கியூலா இருக்கா உன்னை வச்சு என்ன பண்ற சொல்லு? மணியா மணியா இருந்தா எப்படி ரிவ்யூ பண்ணி இருப்பாரு தெரியுமா? அவனை பாராட்டுனா தெரி ஒத்துக்க மாட்டேங்கிறாரியா மணி? என்னன்னு கேளியா? ஐயோ அப்படி போடு, அப்படி வேடா வலிக்கு நீங்க சரணடை இன்னும் மண்டிடு அப்படின்னு. கண்ணெல்லாம் கண்ணை கொடுக்க அவர் என்ன மாடாய வளர்க்கறாரு? கண்ணுக்குட்டி குடு ஆட்டுக்குட்டி குடுன்னா அவர் மாடை வளர்க்குற மாதிரி கேக்குற. கண்ணு குடு கண்ணு குடுன்னு ப்ரோ ஒரு எம்பி ஃபைவர்ட்ட கொடுங்க ப்ரோ. எக்ஸ்ட்ரா இருந்தா இந்த ஆள்கிட்ட பதர்றா இரு ப்ரோ. எஸ்ஆர் மணி ஹாய் ப்ரோ, ரொம்ப நன்றி நண்பா லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு. குட் ஈவினிங் எஸ்ஆர் ஸ்வீட். நான் நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப். எனக்கு ஒரே மொடவையா இருக்கியா, எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். ஒண்ணுமே மொடையாவதுயா, எடிட் பண்ண நினைச்சாலே சோம்பேறித்தனமா ஆகுது. ஒரு வீடியோ இருக்கு, இது இருக்கு, நான் எப்படி என்ன சொல்றது? ஹீரோ டீம் தானே, அப்பனே நம்ம ஏதுவா எடுத்துக்க கூடாது மகளே. ஹீரோ டீம் தான் ஆக்க போடாம அது கச்சா ஆடுவானுங்க. ஏ கிராண்ட் மாஸ்டர் டீம்லாம் அப்படி பண்ண மாட்டானுங்க. ஆனா இந்த சி அப்டேட்ல இருந்து ஒரு ஆக்கரும் வரல. அது வரைக்கும் கரீனா கோடி கும்புடு எதையோ பண்ணி என்னென்னயோ பண்ணி வச்சிருக்கானுங்க. நானே வருவேன் நானே வருவேன். யாரு சும்மா பாட்டுக்கிட்டு இருக்கேன். அரிசாம் ப்ரோ அரிசாம் ப்ரோ தலையிலே அரைக்கிட்டான். ஜிமிட்ரியை போட்டு ஒர்க்கையா காப்பாத்து. ஆல்ரெடி செல்ஃப் டிமிட்ரி போட்டாரு மகளே. சரி அரவன் போறவன்லாம் இது ஓரியன் வச்சுட்டு வரான். போடுங்க யாரும் எடுக்க மாட்டானே. சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் பாய்.
ஸ்பேஸ் டீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் ப்ரோ, குட் ஈவினிங். டீப் எஸ்பி தமிழ், டீப் ஏபியா ஏபி தமிழ், ஹாய் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்டீம். ரொம்ப நன்றி நண்பா, லைவ் புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் ஸ்டீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச். மாதரா, மாதரா ப்ரோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. அவர் எப்படி ஆடுற, நல்லா பிளே பண்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க நம்ம முட்டிச்சு கட்டிடலாம். பயந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா வேணா திறமைய யோசிக்கிறான்னு. தண்ணி கண்ணே அப்படின்னு கூப்பிடுறேன். எல்லாரும் என்ன விஜய் நினைக்காதீங்க, அந்த மனுஷன் தான் முத்து மாரிஸ்ன்னு கூப்பிட சொன்னாரு. மாரிஸா அப்படின்னு வந்துட்டாரா? ரைட்டு, ரொம்ப நன்றி காக்கா. காக்கா ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி காக்கா. அண்ட் மாதரா ப்ரோ ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. இரு இவரை ஒருக்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம். இவர் ஒருக்க வரேனாரு, இன்வைட் பண்ணி ஒருக்க கூப்பிட்டு போயிட்டோம்னா கடமை முடிந்தது. கிங் கோட் ப்ளீஸ் ஸ்டார்ட் அப் போடு. பாய் கொடூரமான அந்த கேர. ஏன் டிமிட்ரி, மூணு டிமிட்ரி எதுக்கு, வேற எதனா வச்சுக்கோ பாய். திவா பாய் ரெண்டு டிமிட்ரி, நான் டிமிட்ரி வைக்கல. சரி இப்போ ஷேர் பண்ணியா போ. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. நல்லா ஆனீங்க, சூப்பராக இருந்துச்சு, அழகாக ஒரு மேட்ச் போச்சு. இந்த குளுக்கோசியத்துலேருந்து கைஸ் கை புடி வா பிடிச்சா வலிக்குது, ஒரு மாதிரி நரம்பலாம். நரம்பே ஒரு மாதிரி யாரோ பேசுனாங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து காலையில இருந்து இன்னையதுக்கு வரோம், மூணு பாயிண்ட் ஏத்த முடிஞ்சது. சிஎஸ் ஓட் போடுங்க. ஓட்டிங்களா ப்ரோ? போட்டாச்சு பாய். ஸ்வாகி ஆயா சலா குட்டி, வணக்கம், குட் ஈவினிங், வணக்கம் பாய். தலைவா வாங்க 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 சலா, வாங்க வந்துடுறேன் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ, சாப்பிட்டாச்சா? அடியா என்ன ஜோர் அக்கவுண்ட் கிடைச்சதா? இல்லையா, அவர் அக்கவுண்ட் இதாயிடுச்சு. போயிடுச்சா? ஆமாயா போயிடுச்சாயா. பிரவீன் ஹாய் ப்ரோ, வணக்கம், லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. குட் ஈவினிங் திவா, ப்ரோ பிளேயர் ப்ரோ. யாரு பாய் திவா? ஓ இவரை சொல்றீங்களா? ஆ ஓகே ஓகே ப்ரோ, அதுதான் எனக்கே தெரியுமே ப்ரோ பிளேயர். வசிச்சா பால் குடி ஜாக் ப்ரோ. உன் கூட விளையாட முடியுமா? இன்னும் ஏழு பாயிண்ட் அடிச்சா நான் மாஸ்டர். நெக்ஸ்ட் வரேன்யா. ஜாக் கேப் ஃபேன் காக்காவா? இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. ஹூமாச்சு போடுமா? பியாண்டர் பாய் ஸ்வாகி. ஆ ஹூமாச்சு போடுவோம், ஒரு மாச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ப்ரோ, மதனும் ஸ்வாகி பியாண்ட்ரு ஜெரி நாலு பேர் இருக்கும்.
அதெல்லாம் ஏன் ப்ரோ சேகர இருக்கது ஒண்ணுதான் என்னைய சேர்த்தா அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும் மணி இருக்கானா வணக்கம் ப்ரோ ஐ ஹோட் டு தி ஹாஸ்பிடல் ஃபீவர் லெவல் 104 அப்பா எப்படி ப்ரோ தாங்கன உடம்ப பாத்துக்கோ ப்ரோ கன்ஃபார்மா அடிச்சு ப்ரோ என்ன இந்த அடி அடிக்கிறான் அவர் டவுனு மூணு ரெண்டு பேரு மதன் காலி மதன் எத்தனை ஸ்டார் நானா நான் தெரியல ப்ரோ இருங்க நானே பாக்குறேன் ஸ்டாரை கவனிக்கல ப்ரோ நான் ரூம் மேட்ச் போடுங்க போடலாம் போய் என்ன அது நானா 274 அவங்க ஊசிய போட்டாங்களா 273 அவ்வளவு வராயா ஏறி வராயா அவன் டவுனியா அவன் டவுனியா ப்ரோ பிளேயர் டவுனியா தூக்கிருத்தியா ரெண்டு ஒன் டாப் போன வாழ உளுந்த உடனே தூக்குது யாருக்கா இருந்தாலும் இப்படி ஒன் டாப் உளுந்தா தூக்கு மக்களே நானா இருந்தானா அவ்வளவுதான் ஏய் வாழை போடு வாழை போடு மதன் நீ தானயா தொடாத தொடாத கண்ண பொறுக்கு இவரு எங்க ஜோர போறாங்க ஜோர நீ லைட் வரமாட்டேன் லைவ்னு சொன்னாரு அது போக எடிட் பண்ண போறாராம் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் அப்புறம் ஏதோ அந்த இது கிவ்அவேக்கு உண்டான எஃபோ ஆர்பி சேட் பிளாக்கி பாய் வணக்கம் குட் ஈவினிங் சாப்பிட்டாச்சா வாங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம் வணக்கம் ப்ரோ ரொம்ப நன்றி லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணிருக்கு ரொம்ப நன்றி நீங்கள் டெய்லியும் லைவ் போடுங்க யார் பார்க்குறதோ இல்லை முக்கியம்னா பார்ப்பேன் ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றியா சிவா ஒன்லி ஒன் டாப் ஆடுறாரு ப்ரோ என்னதுயா ப்ரோ எக்ஸ் பாக்ஸ் எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ இன்னைக்கு லைவ் போட மாட்டேன்னு சொன்னார் என்கிட்ட ஜாக்குதே நீ சொல்லிட்டு நீயே போய் தூக்கிட்டு செத்துட்ட ஐயோ நான் போலையா அவன் தான் ஏறி வந்தாயா நான் சிவனே நின்ன தூ இவ்வளோ நாள் நம்ம சேனல் பார்க்குற தூக்கிட்டு போய் சாப்பிட்றேன்னா என்னன்னு கூட உனக்கு தெரியல பாட்டு இப்ப பாரம்பாரு இதுதான் தூக்குறது டூ மேட்ச் போடுங்க போடுறேன் பாய் போடுறேன் பாய் என்ன ப்ரோ ஒரு ஒன் டாப் உழுவாதா இவ பாரு எப்படி ஆசிக்கல ப்ரோ ஓட போட்டாச்சா ப்ரோ ஓடா என்னையா சொல்ற ஓடு போடுறதுக்கு நான் முட்டை முழுகல மாதிரி சொல்றேன் அஜித் தாய் ப்ரோ குட் பா குட் ஈவினிங் வணக்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் கருப்பசாமி குட் ஈவினிங் ப்ரோ வணக்கம் சாரியா கூட்டு போமா போவாமா ஆ ஒரு ரூமாச்ச போட்டா கரெக்டா இருக்கும் ஆகி என்ன ட்ரைனிங் கிரவுண்ட்ல போய் உட்காந்துருக்கான் ஜாயின் ரெக்கஸ் வந்துச்சாரியா உனக்கு மதன் மதன் இருக்காரு ஏ வாங்கயா ஏ வாயா எல்லாம் வரையா ஒரு மேட்ச் ரூம் மேட்ச் போட்டே அப்புறம் சிஎஸ்ஆர் ஆடும் அம்மா அவரை இன்வைட் பண்ணி விடு மணிய நீ தான் இன்வைட் பண்ண முடியும் டக்குன்னு அஜித் ஹாய் ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ வணக்கம் வணக்கம் அது ஓட்டியா ஓடு இல்ல ஒரு ஓட்டு போட்டாச்சா போட்டாச்சியா கருப்பசாமி வாயா வெல்கம் யா வெல்கம் யா வணக்கம் இன்வைட்டு பாய் பிங்கோட போட்டு இதை போட்டிருக்கேன் வரவங்க வாங்கோ கேஷ் வந்திருக்கேன் கேஷ் பாஸ்வேர்டு ஒன்னையோ பாஸ்வேர்டு ஒன்னு பாஸ்வேர்டு ஒன்னு ப்ரோ ப்ரோ என்ன இன்வைட் பண்ணுங்க ப்ரோ பாஸ்வேர்டு ஒன்னு பாஸ்வேர்டு ஒன்னு ப்ரோ அவர் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி விட்டாரு அவர் இன்வைட் பண்ணா அவர் அவர் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி விட்டாரு வஸ்தியாயோ
அதான் நான் இன்வைட் பண்றது இல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா கைஸ்? ஹலோ பாய், எல்லாருமே பெத்த கையா வந்திருக்காங்களே. ஐயா ஐயா இட்டாச்சி இட்டாச்சி ஸ்டியா. வந்துட்டாங்க எல்லாமே நம்ம ஆளுங்க. இந்த மெக்கானிக்கல் வந்திருக்கல இப்ப. ஆமா இத நான் இத நான் வரக்கா சீசன் 7 ஓ 8 ல டிராகன் வந்துருக்கு. ம்ம் ஞாபகம் இல்ல, சுத்தமா ஞாபகம் இல்ல எனக்கு. எலைட் பாஸ்ல எலைட் பாஸ்க்காக நடுவுல கேம்ல நடுவுல டிராகன் வரும் பறக்கும் மேல. ஆஹா ஞாபகமே இல்லையா? சுத்தமா நீ சொல்ற ஆனா எனக்கு தெரியல. வந்துட்டாங்க இல்ல அவர் நடுவுல எக்ஸிட்டேட்டர் போல அப்படியே சாப்பிட்டோம். இல்ல ப்ரோ இன்வைட் பண்ண மணி ஐயோ மணி வரணும்னு சொல்ல வேண்டியதனே ஆதிரி அந்தாலட்ட ஐயோ அந்தால ஜெரி எதுமே சொல்லலையன்ட்ட சொல்லிருந்தா நான் வெயிட் போய் இது பண்ணிருப்பேன். யார் யார் வெளிய போடா? யாரோ வெளிய போல வந்துட்டார் ப்ரோ. சப்ஸ்கிரைபர் லேட்டா வந்துட்டார் ப்ரோ. அதான் அப்படிதான் போல அப்படிதான் போல ப்ரோ. பிசி சான் போல ப்ரோ. ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது ப்ரோ. ஏன்யா இப்படி கிரியேட் பண்ற? வெளிய போயிருவாங்க எல்லாம். யார் யாரு கிரியேட் பண்ணா? மதன் தான். ஏடபிள்யூ மட்டும் தான் ஆட முடியும் ப்ரோ. ப்ரோ ஏடபிள்யூ மட்டும் தான் ப்ரோ ஆட முடியும். வெளிய வரவா? ஆஃப் பண்ணதா? சிறப்பான தரமான ஒரு கன் மக்களே. என்னது வெளிய வாங்க பாய். ஐயா வந்துட்டேன் வரல. பாஸ்வேர்டு 1 என்ன ரே ஆபரேட் பண்ண வேண்டியது பாய். ஆமா ப்ரோ, தெரியாம வந்திருக்கு ப்ரோ. ஐப்ல வேண்டியது ஆபரேட் பண்ணுங்க. என்ன ப்ரோ ஆபரேட் பண்ணுங்க பாய். நீங்க டஃப் குடிப்பீங்க அப்படினு சொன்னா ஒன் டாப் பண்ணி அடிச்சிட்டு பாரு. பார்த்து மண்ட காஞ்சி வரதா சொன்னீங்க ப்ரோ. கேக்குறேன் யாரெல்லாம் வந்தாங்களோ முடிஞ்ச அளவு இன்வைட் பண்ணிட்டேன். மீதி ஆளுங்க கோச்சுக்காதீங்க. அவரை
பாகி வரல. ஸ்டார்ட் போனேன். மக்களே பாருங்க, மக்களே பாருங்க, ஜாக் லைவ் பாருங்களா. ப்ரோ ப்ரோ என்ன எஃப்பிஎஸ் லாக் ஆகுதுனே இது. ஃப்ரீ ஃபயர் மேட்ச்ல விளையாண்டு இருக்கேன் ப்ரோ நான். அப்புறம் அட பாவி. ஒரு வருஷமா இருக்கேன் வந்துட்டோம் எனக்கு போயிட்ட மணி தெரி ஒரே டீம்ல போட்டு வின்சென்சாவே ரோக்கே போட்டா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அடிச்ச ஒரு கில்லுக்கு இருந்தால ஆஃப்லைன் மூணு யாரையும் அடிச்சு என்ன சொல்ற ஜிடி மணி நீதான் ஜி மணி காம்ப்ரமைஸ் பண்ணி கில் எடுப்பீங்களே சரிதான். ஐயோ ஐயோ என்னையா ஒரு ஒன் டாப் கூட உள்ள ப்ரோ ப்ரோ வாழை எடுப்போம் வெளியே போயிடுறோம் ப்ரோ. பீனியல் ப்ரோ என்ன ப்ரோ ரிவைவ் பண்ணிட்டு வாழை போட்டு மாறி இருக்கு மக்களே வாங்க தமிழ உண்டாயிருச்சு. ரொம்ப நன்றி நண்பாள விஷயங்கிறது. ரொம்ப நன்றி. வணக்கம் ப்ரோ. ஜாக் உனக்கு என்ன மாவட்டம்? விருதுநகரியா ப்ரோ? இட்டாச்சி ஏன் ப்ரோ வெளியே வந்தீங்க? இட்டாச்சி நீங்க தான் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. இது ஒரு இது மாறி இருக்கு ப்ரோ, அது என்ன செட்டிங் மாறி இருக்கு ப்ரோ, அதான் வந்தேன். சாரி ப்ரோ, தப்பா நினச்சிக்காத ப்ரோ. அடுத்த மேட்ச் நான் ஜாயின் பண்ணிக்கேன் ப்ரோ. நீ விருதுநகர் விருதுநகர் தெரியுது ராஜபன் எப்படியா விருதுநகர் தெரியுது? மாவட்டம் என்னன்னு கேட்டாரு. மாவட்டம் மதன்ட்ட மடிக்கிறேன். காக்கா தொடுங்க ப்ரோ.
நல்லா இருப்பீங்க. சுத்தி போட்டு தொடுபாய் செத்துருவோம் ரெண்டு பேரும். தொட்டா ஏன்னு தெரியல, என்ன மட்டும் யாரும் சுத்தி போட்டே தொட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒருவேளை சுத்தி போட்டாதான் என்ன ஆரம்பிப்பதாச்சு. வாய்ஸ் எல்லாமே ரொம்ப லோவா கேக்குது. தெரியும் லோவா தான் ப்ரோ பேசுவாரு, என் வாய்ஸ் கரெக்டா இருக்கும். அவரு போனை போட்டா அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி ஸ்பீக்கரை போயிட்டு உமுஞ்சி பேசுவாரு. கேட்டா ப்ரோ நம்மள திட்ட வைக்க மாட்டா அப்படி பேசுவாரு ப்ரோ. அதான் நான் போறது இல்ல, உள்ள போனா மதன்டா செத்துவோம். அதான் எப்படியோ முடிச்சாச்சு. அடிச்சிருவாங்க ஈஸியா. பாவம் ப்ரோ, அந்த ஆளு மொபைல் சரியில்லை ப்ரோ, தடவி அது இதா அவருக்குள்ள இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அந்த ஆளு பிசி வாங்குறேன்னு இருக்காரு, அதுக்கப்புறம் வேணா ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஹலோ வாங்க வாங்க, குட் ஈவினிங் வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ரொம்ப நன்றி லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணிருக்கு. ஏ ஜே எம்டன் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நண்பா நெக்ஸ்ட் ரூமா இருக்கா? போடலாம் போய் போடலாம், நெக்ஸ்ட் போட முடியாது, லேட்டா போறேன் ப்ரோ, போயிட்டு வரேன். ஓகே நடிச்சிருக்க பதிலா அடிச்சாரு ப்ரோ, அடிச்சாரு. ஒரு அழுத்து அழுத்தினாரு ப்ரோ, MP40 எடுத்துட்டு வந்து நேரா. இல்ல எடு இல்ல எடு, ஆதாரா முடிங்கயா அந்த ஆள. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. டீ குடிச்சாச்சு, சூப்பர். இதுல டீ வடை எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா பாருங்க. லைவ் நல்லா போகும் ப்ரோ, லைவ் நல்லா போகும் கன்ஃபார்மா.
அஸ்வின் ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்காரு, ஸ்வாகி பையனும் ஓடிட்டான். ஹெல்த் எப்படி இருக்கு நண்பா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. எல்லாமே கிட்டத்தட்ட ஃபுல்லா கூர் ஆயிருச்சு. என் கமெண்ட் படிக்க மாட்டீங்களா? ஜிடி மணி, ஜிடி மணி குதூகலமா இருப்பாருயா தியான்ரே. ஏன் ப்ரோ நம்மள 3 ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிச்சிட்டாங்கல்ல ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம அடிச்சலாம், ஈஸியா அடிச்சலாம் ப்ரோ. ஈஸியா அடிக்கலாமா? மதன் இருக்காரு ப்ரோ அங்க. ரொனால்டோ ப்ரோ 7 கில் அடிச்சிருக்காரு. ஏ இப்ப தெரியும், இப்ப பாரு இப்ப யார் அதிக கில் அடிச்சிருக்கானு. யாக்கா இல்ல தெரியா? இல்ல ரொனால்டோன்னு சொல்லுவாராம். ரொனால்டோ ப்ரோ சூப்பரா ஆடி இருக்காரு. எப்பவுமே ரொனால்டோ இமோஜி ப்ரோ கரெக்டா எல்லாம் தெரியாது. ரொனால்டோ ஃபுட்பால் ஃபுட்பால ஃபானோ இல்ல ப்ரோ? எனக்கு ஏமே புல்லட்டே போல செட்டர் பண்ணி ப்ரோ இருந்தோம். செட்டர் கண்மா ப்ரோ 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 வாச்சே ப்ரோ. ப்ரோ எங்க இருந்து ப்ரோ என்கிட்ட வராரு ப்ரோ? இவர் சம்திங் ராங் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, என்ன ப்ரோ ப்ரோ அடியா எப்படியாது அழுத்திரியா? அழுத்திரியா அவ்வளவுதான். இல்ல எடுக்காம உன்னை ரிவ்யூ பண்ண வராரு. நல்ல மனுஷன் அவரு. என்னைக்காவது இப்படி வந்திருக்கியா? சரி கத்துக்கையா அவரை பார்த்து. 150 போங்க. ப்ரோ எந்த பயனும் இல்ல ப்ரோ. அவரு ஒரு பேக்கப்பும் இங்க இருந்து எந்த பயனும் இல்ல. பியாண்டர் பை 150 அங்க போய் கொடுத்துருந்தீங்கன்னா அழகா அந்த ரவுண்ட் எடுத்துருக்கலாம். நம்ம விழுந்துச்சா ப்ரோ 150? ஆனா இங்க அங்க கூட இருந்திருக்கணும் பை. அங்க இருந்திருந்திருக்கலாம். அவங்க எப்படி ஒரு டவுன் ஆனவனே டக்கு டக்கு டக்குன்னு வராங்க? நம்ம ஆளுங்க ஆங்களை போய் இங்க தான் நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. லெட்ரி சாமி கும்பிட்டேன். டேப்லெட் போட்டு ஹெல்த் பாரு நண்பா. நெக்ஸ்ட் உங்க கேம் அட்வான்ஸ் எட்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ். நீ ஏதாவது ஒரு சார்ஜ் நல்லா ரீச் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் ப்ரோ. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மனசு வச்சா உண்டு. ஆறு ஆறு போட்டா எஃப்பிஎஸ் ரொம்ப குறையிற மாதிரி இருக்கியா கைஸ்? எனக்குமே லேட்டா எஃப்பிஎஸ் அடிவாங்க. ஆறு ஆறு ரொம்ப எஃப்பிஎஸ் ஒரு மாதிரி ஸ்மூத்தே இல்லாம டைமிங் கூட வரல. ஒண்ணுமே தெரியல. டேட் லாங் பையங்களா ப்ரோ? நம்ம ப்ரோ இவனுங்க வேணுனே உங்க பிசி ப்ளஸ் டோட்டலா ஒழிக்கணும்னு ஏதோ பண்றானுங்க. இருக்காது ப்ரோ, பண்ண மாட்டாங்க. காப்பாத்துங்க ப்ரோ, இந்த விட மாட்டாரு. ஏன்டா வா ப்ரோ டக்குன்னு? மதன் இங்க தான் இருக்காரு. வந்துட்டோம் உள்ள குதிக்கிறாரு ப்ரோ. காப்பாத்து ப்ரோ. ஒன்பிட்டி கொடு ப்ரோ. இந்த ஆளுக்கு 150 அடிச்சாரு. என்ன ப்ரோ அவர் ஒரு ஆள் தான் என்ன அடிக்கிறாரு? இப்ப ரிவ் பண்ணலாம் ப்ரோ. நின்றுச்சு ப்ரோ, ப்ரோ நின்றுச்சு ப்ரோ. ரெண்டாவது இப்ப பண்ண முடியாது. இன்னும் வந்துருச்சு திருப்பி. யோ நின்றுச்சு ப்ரோ. ஜோனே நிஜமாவே நின்றுச்சு ப்ரோ. நிக்கும் போது விட்டுட்டு போயிட்டேன் ப்ரோ. அப்படியே தொடுவேன்னு பார்த்தா இல்ல ஒரு அடி கூட படல.
ஹெட்ல பட்டுச்சு ப்ரோ. பக் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு காட்டல அப்பனா. காட்டலையா உங்களுக்கு? ஆமா இருக்கலாம் ஜாக். உங்கள் வீட்டுல என்ன செல்ல பிராணி வளர்த்தீங்க? ஏன்டா செல்ல பிராணியே இல்ல ப்ரோ, என்னையா பிராணி மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. 2MB2 ஹெட்சாட் நண்பா, சேலஞ்ச் 20 சூப்பர் சாட். 2MB ல ரெண்டு ஹெட்சாட் அடிச்சு அடிச்சிடலாமே, ஈஸி அடிக்கலாமே. 2MB ல ஹெட்சாட்டுங்கிறது எனக்கு அல்வாவை எடுத்து நானே போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஈஸியான ஒன்று. இப்படிலாம் நான் சொன்னேன். ஏயா பால் பாக்கெட் என்னானாலும் ப்ரோ, பியாண்டர் ப்ரோ. அதான் இப்போ பியாண்டர் ப்ரோ என்னானாலும் கரெக்டா எத்தனை மணிக்கு பால் பாக்கெட் வாங்க போறாரு ப்ரோ? ஏதோ இதுல தப்பு இருக்கு. சம்திங்கிறாங்க மகளே. டெய்லி பால் வாங்க கரெக்டா அந்த டயத்துக்கு போறேனா? அப்ப நீ ஏதோ தவறு பண்ற. இல்லையா இல்லையா இல்லையா, உன்னை நம்ப மாட்டேன். கேமராலாம் கேமரா ஆன் பண்ணி காட்டு, அப்பதான் நம்புவோம். ஒண்ணா நம்ப முடியாது. கேமரா தான் நம்ப முடியும். ஜிடி மணி பேக்கறியா காட்டேன். ஜிடி மணி எனக்கு தான் தெரியுமே. ஐயோ மதமே, ஏயா இந்த அடி அடிக்கிற, உனக்கு என்னயா பண்ண? அடிச்சுட்டாங்க ப்ரோ, அடிச்சுட்டாங்க ப்ரோ. மாட்டா ஜிடி காலை கை வச்சு போறாரு பாருங்க. இவருக்கு நடுவில் நடக்கும் கேம் ஆடுவாரு. மக்களே, யூஎம்பில அசால்ட்டா ரெண்டு கிலோ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பேன். எப்பயும் போல மொக்க வாங்கிட்டேன். ஏ நடக்கும் போதே விளையாடாதயா, கீழே வந்துட போற. சரி சரி, சிரிச்சுக்கினே வருது. இது மணி சிரிச்சுக்கினே வருது. மக்களே மணி அப்படியே காஸ்ட் பண்ணி காமிச்சவா லைவ்ல? கட்டிடுறா போகும்போது அடிச்சிடலாம். இப்போ லைவ் பார்க்க வருவாரு மதனே. யாருங்க பைத்தியம்? என்ன பைத்தியம்? அவங்க அம்மா செருப்பிலே அடிக்கிறதுக்கு அவர் இல்ல ப்ரோ, இங்க ஒருத்தர் ப்ரோ. இவர் ஆஃப்லைன் சொல்லிட்டு ப்ரோ இருங்க ப்ரோ, பொறுமையா அடிக்கிறேன். அக்களை எட்டாட் அடிக்கலாம். யூஎம்பியில் மதன் சொன்ன எப்படி ப்ரோ வாலு? ஓ நீங்க வேறயா? நான் உள்ள இருக்கேயா. ஜாக்கு கால் நல்ல லைவ் வாட்சிங் பண்ணிச்சு பார்த்தியா காலையில லைவ்? ஆமா ஆமா. 340 பேர் பார்த்திருந்தேன். நான் தான் அந்த குரங்கு குப்பன். யாரு ப்ரோ? மக்களே இன்னும் நம்ம இந்த ஒரு இதுவுமே நம்ம சாதிரியதுமா இது பண்ண முடியல. ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி அவர் எங்க போனாலும் வராரு ப்ரோ. அங்க கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்தோடனே அடிச்சிடாரு. எங்க போவேன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு மதனே. கரெக்டா எனக்கு முன்னாடி வராரு ப்ரோ. எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி போயிட்டேன். நானே பா சமயம் ஏதாவது ப்ரோ தள்ளி விட்டு வரணும் ப்ரோ. நான்
அவர் அடிக்கும் ப்ரோ, அவர் ஒரே அடி தான் ப்ரோ இருக்கு. மகளே நான் தள்ளி விட்டு வரேன் மகளே, இந்த ரவுண்ட் எல்லாம் தான் போனா தாங்காது. ஆமா பயங்கரமா இதாகுது. இல்ல ப்ரோ நல்லா இருக்கும், அதான் ஏதோ தள்ளி விட்டு வந்தா சரியாயிரும். எப்படியாதே ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா, குரங்கு தலைவா கமலேஷ் பாய் வாங்க பாய், ரொம்ப நன்றி பாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் கமலேஷ் ப்ரோ, ஜான் மணி சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. யார் ப்ரோ ஏடபிள்யூஎம் 150 ப்ரோ டவுன் ப்ரோ, என்ன ப்ரோ 2155 ஓடுறாரு காதல். ஐயோ எத்தனை தர கீழே விழுந்தாலும் சரி, இந்த இடத்துல மட்டும் எனக்கு யாரு மேல எஸ்விடியில ஒன் டாப் படிக்கிறத அடிச்சிடலாம் ப்ரோ, நோ ப்ராப்ளம். மக்களே உண்மையிலே லேக் ஆகுது மக்களே, கன்ஃபார்மா லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்போனா தள்ளி விட்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும், கேமை மட்டும் தள்ளி விட்டு வந்தா போதும் நினைக்கிறேன். மேல ஏறி இருக்காங்க, மேல ஏறாம இருந்தே நல்லதான். பிசிக்கா கண்டிப்பா 600 FPS வரணும் ப்ரோ இந்த மாதிரி கேமுக்கு. இந்த மாதிரி கேம் பிஎம்ல அப்படி இருக்கு. ஆமா ஏன் சொல்லுங்க, ஏனா இந்த கேம் கரினாங்கறனால நீ ஆஃப்லைன் பாட்டர் ரீ பண்றீங்க தற்குறி. ஆஃப்லைன் பாட்டா இருந்தால உன்னை சாவட மாட்டேன். ஜெனி ஹாய் வணக்கம் வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், ரொம்ப நன்றி லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணிருக்கீங்க, வணக்கம். வோட் போட்டீங்களா? போட்டாச்சு பை. பிரவீன் டேமேஜ் பாருங்க பாத்துறலாம். இப்பா போய் வாயா மாப்ள வணக்கம், குட் ஈவினிங், வாயா வாயா செல்லாம். லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணி ரொம்ப நன்றியா. ஜிஎன்எஸ் ஸ்னைப்பர் பக் அகைன் கம், கடவுளே ஏடபிள்யூஎம் கடவுள் லெஜெண்ட் வாங்க, குட் ஈவினிங், குட் ஈவினிங், லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா இப்பா ப்ரோ, நாஸ் ப்ரோ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அமௌண்ட் போடுங்க ப்ரோ, பிக்காச்சு ப்ரோ பாருங்க, பிக்காச்சு ப்ரோ உயிரோட தான் இருக்காரா ப்ரோ? அமௌண்ட் என்ன நீ ப்ரோ, ப்ரோ ஆஃப்லைன் பாட்டு ப்ரோ, அவரை போய் அமௌண்ட் போடுறீங்க தெரியும் ப்ரோ, அதனால தான் போட்டேன். உழு மாட்டேதே உழுவுல ப்ரோ, வாட்டமா இல்ல மக்களை அடுத்த நான் அடிக்கிறேன். ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங், வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், ரொம்ப நன்றி ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு. நீங்க அடுத்தீங்க தற்குறி ரொனால்டோ எல்லாம் அடிப்பாங்க நினைக்கிறேன், பாப்போம். அடிச்சிருவாங்க ப்ரோ, ரொனால்டோ எல்லாம் இருக்காரு, ரொனால்டோ ஐபிஎல் ரொனால்டோ பியான் ரெண்டு பேருமே அடிப்பாங்க. ஆப்போசிட்ல மன இருந்தா சமாளிக்கிற கஷ்டம், மதனும் இல்ல ஏ இருக்காரா மதனே, அப்பன கஷ்டம் ப்ரோ அடிக்கிறது. வால் போட்டு அடிக்கிறோம் ப்ரோ, எல்லாத்தையும் 150 வாங்கிட்டாரு மதன், மதன் டவுன். ஆனா மதன் டவுன் வைக்கிறது ஸ்வாரா கஷ்டம் பாருங்க, எவ்வளவு டேமேஜ் வாங்கியிருக்காரு பியாண்டு. மேக வச்சு அப்படியே அழுத்து வரும் ப்ரோ, நான் ப்ரோ திறமை ஜெரி சாவாரு பாருங்களேன், ஜெரி சொல்லி வைத்த மாதிரி அடி வாங்குவாரு, ரைட்ல ஜம்ப் பண்ணி அடிப்பாரு. ஏ எப்படியா 2v2 150 உழுல 1v1 ஜோன்ல காலி மக்களே, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு.
என்ன பண்றாங்க ஒண்ணும் பண்ணல. டாடி கறி குழம்பு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு, அவஞ்சர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் தெம்பா தைரியம் ஒரு உத்வேகத்தோட வந்திருக்கேன் ப்ரோ. நான் நூபா ஆப்போனே இல்லையா, ஒரு கேடி பிளாக்கி, ஒரு மன்மதன், ஒரு ஜிவா, மீதி ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மாதரா உண்மையிலேயே நல்லா ஆடி இருக்கிறாரு, நல்லா ஆறா இருப்பா மாதரா. மக்களே நமக்காக ஒன்டா படிக்க ஒரு ஆள் வருவாங்க. ஐயோ ஐயோ ஏன் என்னையே வந்து வந்து அடிக்கிற மாதரா சத்தியமா. ஐயோ ஐயோ ஒன்டா பொறுத்தனையா போட்டாவணுமே. இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ. ப்ரோ கடுப்பு ப்ரோ ப்ரோ கடுப்பு ப்ரோ எனக்கு உழுவுல ப்ரோ கடைசி நிமிஷத்துல உழுவுல ப்ரோ சாரி ப்ரோ. அடுத்தரவும் நான் மேத்துல அடிச்சுக்காம இல்லைங்க, அடுத்த மேத்துல அடிக்கிறேன். எப்படியும் நாங்க ஜெயிச்சிருவோம். மதனும் காலி ரெண்டே பேர் தான். ஆதரா என்னையே வந்து அடிக்கிறாரு ப்ரோ தேடி தேடி. ஏயா செத்த பெனியல். ஐயோ மணியிட்ட விட்டுறாதீங்க ப்ரோ. பியாண்டர் ப்ரோ மணி உயிரோட இருக்காரு, மணியிட்ட விட்டுறாதீங்க பாத்துக்கோங்க. அடிங்க என்ன ஒரு வெறி தள்ளி விட்டுவாங்க. இருங்க முடியல என்னால முடிய இந்த கேவலமான காமெடி. ஏன்ட்ட என் கூட சேர்ந்துதான் இப்படி போட ஆரம்பிச்சியா? இல்ல போட ஆரம்பிச்சுதான் என் கூட சேர்ந்தியா? வரேம்சா மக்களே, இந்த இதுல இத காட்ட மாட்டேது. ஆஹ் வந்துட்டான் அவ்வளவுதான், இனிமே காட்டும். ஹாய் மாப்ளா சாப்பிட்டியா? இனிமே சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டியா? வணக்கம், வாயா வாயா. அதே நீட் பண்ணி பாரியா வரலன்னா சொல்ல. பரவாயில்ல விடுங்க ப்ரோ, ஒன் டாப் தானே. ஐயோ ஆசையா கேட்டே, அச்சா அடுத்த விட்டா நான் அடிக்கிறேன். இரு வெறி அல்ல ப்ரோ, குரங்கு மண்டையனுக்கு தான் வெறி. ஜாக் பாய் நான் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரா மாற போறேன். சூப்பர் ப்ரோ ப்ரோ. இல்ல டீம் ஃபுல்லா இருக்கு ப்ரோ, டீம் ஃபுல்லா இருக்கு ப்ரோ. யோ அதே இருக்காருயா, அதே இருக்காருயா, அதே அதே வரலையா? இவர் மதன் தான் இன்வைட் பண்ணிருக்காரு. விடுகாதையா கேக்கையா ப்ரோ,
ப்ரோ டாப் கிரிமினல் போடுங்க, போட்றோம். Free Fire India is set in a virtual world and is not based on the real போய் சேர்ந்துருவேன். காடி குடுத்துருச்சா போயிட்டா இருக்கான் ப்ரோ. ஜியோ நைட் வச்சுக்கிட்டு கரெக்டா ஜோரா வரல, ஜோரா ஈவினிங்க வரலன்னு சொன்னாரு. ட்ரைனிங் ரூம்ல இருந்து பார்க்கும்போது என்ன நடத்தா அடி பண்ண நடக்கணும் இப்போ. கேக்குதா ஜாக்கு? ஹலோ. ஆ கேக்குதுயா, சொல்லு சொல்லு ப்ரோ. யாரெல்லாம் உங்க டீம்ல ஆஃப்லைன்? எங்க டீம்ல ஆஃப்லைனா? இல்ல யாரும் ஆஃப்லைன் போலியே. பிகாச்சு பிகாச்சு ஆஃப்லைன் போயிட்டு வந்துட்டாரு. கடைஞ்சிரோம் அடிக்கவும் கெட்டு போயிட்டேன். அடிக்கலாம் அடிக்கலாம் நினைச்சேன், அடிக்கவே முடியல ப்ரோ. தப்பு 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 அடிக்கிறாங்க ப்ரோ. அடிச்சா கரெக்டா தான் அடிச்சா. நீ பின்னாடி ஆனா உனக்கு ஹெட்ஷாட் விழுந்திருந்ததுன்னா அடிச்சிருந்திருப்ப. அடிச்ச நல்லா தான் அடிச்ச. கடைசி அடிச்சுட்டு ரிவ் பண்ணிருக்கணும். இந்த இடத்துலதான் விடுறேன். எனக்கே ஒரு மாதிரி விடுகதை போடல. அவரு வியாண்டர் தான் போடுவாரு, அவரு போடலை. கோத்துக்காதீங்க, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? கூல் டவுன். ஜோரா வரல. ஜோரா ஆமாயா எடிட் பண்ணணும்னு சொன்னாருயா, அதான் லீவ் போட்டாரு. நான் வீடியோ ரெடி பண்ண போறேன், வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரெடி பண்ண போறேன் அது மாதிரி. அப்புறம் அவர் கிவ் அவே கொடுக்கக்கூடிய ஏதோ சொன்னார், அது எனக்கு தெரியல சரியா. அது ஏதோ பண்ற மாதிரி. யோ அது சொல்லிருக்க வீக்லி லைட் அப்படின்றியா? 50 ரூபாய். ஆ 50 ரூபாய்க்கு 100 டைமண்ட். லினக்ஸ் சூப்பரா ஆடுவார் மக்களே. காட் ஆஃப் கடவுள் ஏடபிள்யூ பாரு என்னெல்லாம் வச்சிருக்காரு நீ ஒரு ஐடியில. என்ன யாருமே இல்லாத இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. போக்கிமான் பாக்க போறியா? போக்கிமான்ல என்னது அந்த போக்கிமான் யுனைட்டா? இதுலலாம் நான் ஒரு ஒரு லெஜெண்டரி ஓல்டு பிளேயர், ப்ரோ பிளேயர், அது மறந்துடாதீங்க அப்படின்னு. சரி ஓகே, அதுல ப்ரோ பிளேயர் ஆறியா? ஜாக்கு வேற பேர் வச்சிருக்க, மணி மாதிரி நூபா இருக்காம ப்ரோ பிளேயர் ஆடு. கேலியா ஒரே சோலோவா நின்னு அஞ்சு பேரை முடிச்சேன் பாரு. கேளு சரிக்கா? சோலோவா நின்று அஞ்சு பேர் அடிச்சியா? தப்பா இருக்கையா கேட்டாலே? அன்மக்காரன்லாம் இல்லையா? யோ அடிச்சான். ஏ காப்பாத்தியா வாழ இருந்தா போட்டு. அப்பா உசுர காப்பாத்துறக்குள்ள உசுறு போயிடுச்சு. யோ இங்க வந்தேட்டான்யா தெரி, என்னையா பண்ணிட்டு இருக்க அடிக்காம? உன்னை ரிவ் பண்ணலாமா? இதா வாய திறந்து சொன்னாதானே ப்ரோ தெரியும் டவுன் ஆயிட்டேன். இங்க வா ரிவ் பண்ணலாம். நான் ப்ரோ பண்றேன் தெரி.
எங்க எனிமி இருக்கான்னு கூட சொல்ல மாட்டறியா? தெரிஞ்ச தெரிய எல்லா கண்ணையும் உன் கண்ணுல இருக்கிறதெல்லாம் நான் எப்படி பாக்குறது? எப்படியா தெரியாம இருக்கும்? உன் ஐ சைட்ல தானே இருக்கானுங்க, ஆப்போசிட்ல. நான் கேட்கவே விடுகதை, நான் கேக்குறேன் விடுகதை. ரைட்டு தளபதி வாயா வாயா வாயா. குட் ஈவினிங்மா. நீஸ் பாய் அடிச்சிருவாரு அவர்கிட்ட விட்டா. பா 193 போதும் ப்ரோ. ஒரு அடிதான் அது. ஓ அத என்னதான் பண்ணாலும் அது பவர் வந்து அப்படியேதான் மகளே இருக்கு. அது என்ன சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. அது நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கையில இருந்தா காலி. ரிமெம்பர் Galaxy Troop? Galaxy Troop ஞாபகம் இருக்கியா? என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருப்பேன். அம்மா சந்தோஷம் தானேயா? ஏன்னா நான் AW பிளேயர் கிடையாதுல்ல. ஆடி வணக்கம் யா, வணக்கம் யா, வணக்கம் யா, வாயா. Galaxy Troop-ல இருக்கிறவங்க தான் யாருக்குமே போல ஒரு அக்கறையே இல்லை பக்கலி. வீட்டில் இருக்கவே முடியல, அப்படி வெயில் வந்து சாவடிக்குது. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். சூப்பர். ஆனா வாய்ப்பே இல்லையா, 200% அப்படி பண்ண மாட்டாங்க. டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்கிறது மட்டும் தான் அந்த 150 விழுங்குற மாதிரி வச்சா கைனா கிளாபோ. ஆஹா பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. என்னவனா பண்ண கூடிய இல்ல, பண்ண மாட்டான். நான் சொல்றேன் பாரு, நீ வேணா குறிச்சு கூட வச்சுக்க. குறிச்சு கூட வச்சுக்கோ. ரெண்டு டவுன் ப்ரோ. ரைட் போய் ஹைதராபாத் தெரியுங்க. ஓ ஒரே அடியா, ஒரே அடியா தற்குறி, ஒரே அடியா தக்குன்னு வாயா. வாயா வாயா டிமிட்ரிய போடியா. ஒரே அடி அடியா, அவ்வளவுதான். சரி சரி ஆட்ராப் எடுப்பியா, நான் மெடிட்டு போட்டு வரேன். யாராப்ப எடுத்துட்டு போயிட்டான் ப்ரோ. டக்குன்னு போயிடையா. ஒரு செய்தி கேட்டேன் காலையில, ஒரு வயசான ஆமாயா வெயில் கொடூரமா இருக்கு. கீழே வரும், மேல வரும், மேல போகாது, அது என்ன? அங்க ஒருத்தன் தான் ப்ரோ, அவன மட்டும் போய் அடிச்சிருக்கோம். நல்ல டேமேஜ் யா, நல்ல டேமேஜ் யா. ஒளிஞ்சிருந்தா அழகா அடிச்சான். சே ஏன் கேட்டேன்னா, டிஸ்கால இல்ல, கில்ல இல்ல, ஒயிட்டில் டைட்டில் ஒரு நேம் கூட யூஸ் பண்ண மாட்டீங்களா மாரி? ஆனா மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறியே, உனக்கு என்ன பண்றது? சரி விடு. உண்மையா சொன்னா நீயும் அவரும் தான் வரவே மாட்டீங்களே. இப்படி சொல்ற நீயே இதை இது பண்ணு. டிஸ்கார்ட் வந்திருக்கேன் எனக்கு ஒரு நாள் விளையாடும் போது. நீயா அவரும் தனியா எதையோ போய் விளையாடிட்டு இருக்கீங்க. அவர் பார்னேட் ஆடிட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு கதையை ஊத்திட்டு இருக்காரு.
யாரு 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 அவஞ்சர் தான் அவர் படுத்துட்டு இருக்காருல கேட்டா அப்படிதான் சொல்றீங்க பார்த்தா பாட்னேட்ல பார்ட்டி லெவல் போயிருக்காரு இட் இஸ் ட்ரூ ப்ரோ ப்ரோ ஒரு டவுன் வச்சுட்டேன் ப்ரோ போங்க ப்ரோ ஏ டவுனு ஏ ஒரேடி இவன் ஒரேடி மதனை இவன் ஒரேடி ரெண்டு பேருக்கு ஒரேடி ஐயோ ரெண்டு பேருக்கு ஒரேடி அடிச்சிரியா நான் செத்துருவேயா ரொம்ப லேட்டு சரியா ரொம்ப லேட்டு சரி ஆ செத்து போயிட்டேன் அவ்வளோ லேட்டாக போற நீ எதனால சொல்லிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடுங்கனாலும் நட முடியாது அது என்ன செடிதான் கேலக்சி ட்ரூப்ப வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்றேன்னா என்ன சொல்றது அதுல இருக்க யாரும் விளையாடவே மாட்டாங்க விளையாட கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க அவங்களா தனியா ஆடிட்டே போயிடுறாங்க என்ன சொல்றது ஸ்வாகி கூட பாரு இப்ப விளையாடிட்டு தான் இருக்காங்க வரமாட்டான் என்னோட சாட்ல எல்லா இதுலயும் போய் பாரு ஜிடி ஸ்குவாடுன்னு தான் போட்டிருப்பேன் மகிழ்ச்சி ஸ்குவாடுன்னு போட்டிருக்கலாம் ஆ போடல ஏன் போடல அப்படின்றத நீ தான் யோசிச்சு பார்க்கணும் வாய் இருக்குன்னு பேசக்கூடாதியா சும்மா வந்து நீ என்ன ஜிடி ஸ்குவாடோட இது பண்றதுக்கு நீ எனக்காவது வந்து விளையாடி இருக்கியா எங்க கூட இல்ல அவஞ்சர் தான் வந்து விளையாடி இருக்காரா நானும் உண்மையா தான் சொன்னேன் நீ ஏதோ பர்சனலா எடுத்துக்காத நீ நீ தானே லீடரா இருக்க கேலக்சி ட்ரூப்ல வர வேண்டிதானே லீடர்ஷிப் எடுத்து லீட் பண்ணாலும் தெரியும் அந்த கில்லு யார் இதுன்னு எல்லாருக்கும் என்னாச்சு ப்ரோ ஒன்னும் ஆகல அப்புறம் சும்மா அந்த பேசணுமே பேசிட்டு இருக்காரு கடுப்பாவது அசின் வராரா என்னையா சொன்னார் டென்ஷன் ஆகலையா சும்மா பிடிக்காத சொல்லக்கூடாது உண்மைன்னா அவர் போய் பாக்கணும் ஷார்ட்ஸ் பார்த்தாதான் தெரியும் ஒண்ணுமே புரியல நீ பேசுங்க அவர் அங்க பேசிட்டு இருக்காரு கலந்து பேசிட்டு இருக்காருங்க என்னாச்சு ப்ரோ ஜாக் ப்ரோ என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ யாரு மாதவன் ப்ரோ அவரு பாட்னேட் ஆடிட்டு இருக்காரு அப்ப கூட வரமாடிக்கிறீங்களே ஆன்சர் சொல்லுங்க நான் புல்லுன்னு சொல்றேன் ஜினி புல்லுன்னு நான் சொல்லுகிறேன் நீங்க அத மறுக்கறீங்களா மதன் ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தல கேம் ஹாய் ப்ரோ ஏ இன்வைட் பண்ண வர மாட்டிக்கிறாரு இரு நான் வேற குரூப் போட்டு இன்வைட் பண்றேன் அவருக்கு என்ன ஆச்சு அசினுக்கு ரூம் மாத்தி பண்ணுங்க நீ ஆச்சு அந்த ஆளுக்கு ஜாயின் ரெக்வெஸ்ட் போட முடியல எந்த டீமுக்கு ஏன்னு சொல்றேன் வாளா அடிச்சுடுறோம் வரதுன்னு ஒரு ஜாயின்
என்ன க்வெஸ்சன் ப்ரோ? அந்த ஆளு வர மாட்டறாரியா மானே, மதிக்கவே மாட்டறாரு. எந்த க்வெஸ்சனுக்கு அவர் ஏதோ ஆன்சர் போட்டுறாங்க? அவங்க புடுங்கனாலும் நட முடியாதுன்னு போட்டிருக்காங்க. இது அதுக்கு நான் புல்லுன்னு சொன்னேன். புல்லு கிடையாது ப்ரோ, புல்ல நடலாமே. இது தலைமுடிதான். பேசாதீங்க. எல்லாம் உருட்டி. ஏ ரைட் ஆன்சரா? ஏ பாரு, பியாண்டர் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஏ பயமாக்கி புள்ளெல்லாம் புள்ள நட்டலாம். முடியாது முடியாது ப்ரோ, புள்ள நட்டலாம் முடியாது. முடியாது நட்ட முடியாது, புள்ள நட்டலாம் திருப்பி எல்லாம் இல்ல ப்ரோ. அட இப்ப முடியவும் நடறாங்களே ப்ரோ. ப்ரோ அது நடறது இல்ல ப்ரோ, அது வளர்த்தறது ப்ரோ. ஹேர் ட்ரீட்மென்ட் ஏதோ பண்றாங்க. நான் சரி ப்ரோ, ஜாக்கி நான் சரி மூணு சரி. சும்மா அவர்கிட்ட சொல்றேங்கறக்கா சொன்னையா, உன்னை தாக்கணும்னு சொல்லையா. குட் கால் ஜான்வி. ஹாய் ஓபி. கேலக்ஸி ட்ரூப் பண்ண இவ்வளவு பெருசா எப்படியா போட முடியும்? லூசாயா நீ மாதிரி? நீங்க கேலக்ஸி ட்ரூப் லைவ்ல போய் பாரு. நாங்க ஜிடி ஸ்குவாட் தான் போட்டிருப்போம். Galaxy Troop Squad னு போட்டா எப்படி போட முடியும் சொல்லு. நீ உன் பேரு மாதவன் தானே? ஆனா நீ மேடினே ஷார்ட்டா வச்சிருக்கல, அது மாதிரிதான். பூசு மாதிரி பேசாதயா. அப்பாருதான் ஜிடி ஸ்குவாட்னா என்ன புது நேம்னா, அப்புறம் மாதவனா, அப்புறம் நீ புது நேம் வச்சிருக்கியா மேடின்னு? டோர்னமெண்ட்டுக்காக கொடுத்துருந்தீங்க. தெரியுமா பேசுனேன்னா ப்ரோ ஏலாம் பேசக்கூடாது ப்ரோ. அது நம்மள எவ்வளோ ஹர்ட் பண்ணுன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது என்னன்னு கேக்குறாங்க ப்ரோ. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பா? வேறுக்குதான் உயிர் இருக்காது. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியாவே லைவ் போட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அக்காலுக்கு பேசிட்டு இருக்கேன்ல. டிஸ்கார்ட் லிங்க் எடுத்துரு. ஓகேயா, எடுத்துருவோம். ஏன் மார்னிங் நீ வந்து இன்வைட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணி விட்ட? ஹலோ, ஆ
பிளாட்டா பேசிட்டு இருக்க, என்னாச்சு பண்ண பஞ்சாயத்து மாதிரி கட்டிட்டு இருக்கிய. ஐயோ நல்லா லைவ் போயிட்டு இருந்துச்சியா, மேடி தான் இது பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு மேடி? மேடி தெரியல, நான் லைவ் நடுவில் வந்து பார்த்தேன், ஏதோ சண்டை போடுற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தேன். சரி அதான் டிஸ்கார்ட் வந்தேன். இல்ல வெறுப்புல இருக்கு எடுத்து நீ பாத்து எனக்கு கிளிப் அனுப்பி விடு. இது ஏன்ட்ட பேசுதா இல்ல யாட்ட பேசுது? ஏன்டியா சொல்றேன், ஏன்டியா சொன்ன கிளிப் எடுத்து விடுன்னு. அவ்வளவுதான், ஜாக் அண்ணன் பேச மாட்டாரு இதுக்கப்புறம். கும்பி பாகம், கும்பி பாகம் பண்ணிட்டாங்க ஜாக். ஐயோ ஆனா அநியாயத்துக்கு ஆகுதியா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்? தக்காளி லாக்னா லாக், அப்படியே ஒரு லாக். நம்ம சொன்ன ஐட்டம் ஒருத்தன் நீ ஜாக்கு பேச மாட்டேங்குதியா? டிஎம் பண்ணா எப்படியா ரிப்ளை பண்ண முடியும்? டிஎம் பார்த்தா தானே தெரியும். மஜாதான் காலி. ஆனா வேலை விட்டாங்க, இது எப்படி அரை மணி நேரம் இருக்கும் போலயே போற. நீ வந்து எச்சா கடைப்பேத்த, ஏ என்ன கடைப்பேத்தனாங்க? நான் பாட்டுக்கு ஒரு டைலாக் சொல்லிருக்கீங்க, உளறிட்டு இருக்க. அது சரி, நான் உளறி புலம்பல, உளறது வேற புலம்புறது வேற, ஒன்ன மாதிரி புலம்பலையே. போட்டேன் வேற மாதிரி கேம்ப்ளே ஆக்கியா. அவரு ஆன்சர் சொல்றதுக்கு தான் கடுப்பா இருக்கு. வியாண்டரோட கேள்வி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லையா? இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா? அக்காவும் வியாண்டர் பிரச்சனையா? அவங்க பிடிச்சிருக்கோம். ஐயோ வரந்தே போயிட்டயா? இப்பதான் வந்து பாக்குறதுக்கு. ஐயோ ஃப்ரீ டைம்ல தான் மேடி சொல்றேன், ஃப்ரீ டைம்ல கூட தான் நீ வரமாட்டியா? ஆன்சர் சொல்லுங்க ப்ரோ. பீட்ரூட்னு நினைக்கிறேன் ஜெனி, நான் தெரியல. ஆனா பீட்ரூட்டா தான் இருக்கணும் எனக்கு, ஆனா தெரியல. மேட்ச பாக்குறேன், மேட்ச தனியா பாத்துட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, 11 மணிக்கு ப்ரோ, அப்புறமா பேசிக்கலாம் ப்ரோ. ஆஃப்லைன்ல மேட்ச்னு ரிவ்யூ பண்ணி விடு. அங்க உள்ள கூடி, யோ உள்ள கூடி சுத்தி வேம வாய அடிக்கலாம், அவ்வளவுதான். அங்க இருக்கான் மனசுல எவ்வளவு கனவோட இருக்கேன், அதெல்லாம் சொன்னா ஏத்து முடியாது. ஒரு வேற லெவல் லீக் கொண்டு போலான்ட்டு பெரிய ஒரு டீம்.
முதல் நான் நிறைய பேர் தெரிஞ்சாதான் இந்த கில்ட் தெரியும். பிரான்ஸ் நான் கிளைக வேற கண்டுக்க மாட்டறாங்க போல. பிரான்ஸ் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டறீங்க. என்ன சொல்லணும் சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு. ஏய் நான் பொம்பிட்டு இருக்கேன், ஒருத்தர் ரிப்ளை கொடுக்கலையே. அத பொலம்பு பொலம்பு பிக்காச்சு பிக்காச்சு பார்த்த அப்புறம் ஐட்டம் சொல்லிட கூடாதுல, அதுக்காக தான். இந்த ஆச்சு ப்ரோ, மேட்ச் கேன்சலா. என்ன மேட்ச் ப்ரோ இது? 7:30 மணிக்கு தெரியல ப்ரோ, நான் ஐபிஎல் பார்க்கவே இல்ல ப்ரோ. ஏய் அசின் ரிக்வெஸ்ட் போட்டுருக்காரியா? புரியலையா மேடி அந்த காசு கமெண்ட்? நீ சொன்ன அதை எக்ஸ்பிரஷன் பண்ணலன்னு அசால்ட்டா வந்து சொல்றேன். ஐயோ 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 சரி 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 ஐயோ சரி பொலம்பு சரி பொலம்பு சரி வாயிலே அங்க போய் அங்க போய் சரி வாயிலே வாயிலே அடிச்சு ஆ எந்திரு 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 நான் போற அது அப்படி கத்துற. ஐயோ 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 யாரு ஐயோ ஐயோ கத்துனா? ஜெரிதாயா கேக்கல? ஆஹா எனக்கு ஒண்ணுமே ஓடலையா அங்க பொலம்பு சரி கவனிக்கலையா ரொம்ப ஆச்சு. ஒரு யோசனை மாத்தி கருத்து ஒரு போன மேட்ச் என்ன மேட்ச்? அதே டீம் தான் ப்ரோ, போன மேட்ச் வந்த அதே டீம் தான். போன மேட்ச் நம்ம அடி வாங்கின டீம் இல்லையா? அதுக்கு முந்தின மேட்ச் அடி வாங்கினது. ப்ரோ ஏன் ப்ரோ ஆஃப்டர் போய் இப்படி லாக் ஆகுது? அது நீ அந்த ப்ரொடக்டிவிட்டி இது எடுக்கணும் ப்ரோ. வெளிய போச்சுட்டீங்க. நன்றி ப்ரோ. நீ எதுவும் பீஸ் பண்ணாத ஜாக்கு, ஹீல் பண்ணாம எப்படியா? நான் கனவு மனசுல ஒரு ரைட் ஆன்சர். ஐயோ ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க சொன்னது பாரு. ரெண்டு விடுகதைக்கு நான் ஜிடி ஸ்குவாட, ஒரு எஸ்ஆர்எம், ஒரு அரிஸ்கார் ஸ்குவாடு, ஒரு மகிழ்ச்சி ஸ்குவாடு, அந்த லெவலுக்கு கொண்டு போலான்னு மனசுல கோட்டை கட்டி வச்சிருந்தா ஒரு ரிப்ரசன்டே பண்ணல அப்படின்னு பொத்தமுதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. நான் தூரு உனக்கு சத்தியமா பாத்துறதா உனக்கு மெசேஜ் பாத்துறதா நான் பதில் சொல்லிருப்பேன். பிரான்ஸ் இந்த ஆளுக்கு டிஸ்கார்ட் மெசேஜ்ல பர்சனலா நிறைய லிங்க் அனுப்புவேன். இந்த எஃபெக்ட்ஸ் லிங்க் முக்கியமான எதனால ஷேர் பண்ணுவோம் அதை அனுப்புவேன். அதையே பார்க்க மாட்டேங்குது. ஜிமா லிங்க் அனுப்புவார் அதனால. உனக்கு ஆசை, உனக்கு ஆசை இல்லையே? உனக்கு ஆசை வச்சிருக்கேன். போடு போடு. ஆமா ரொம்ப நாள் ஆசை. ஐயோ ஐயோ ரைட் ரைட் உள்ள ரைட் உள்ள மதனே. நீ 16 வருஷமா காண்டி கிடக்குறீங்க.
அவர வேற சண்டைய போட்டேன், அந்த ஆள் அவஞ்சர சமாதான பொருத்தணும் போய் அந்த ஆளு என்ன கோ அந்த ஆள தேவை இல்லாம அம்புழுத்துட்டையா அவ்வளவுதான். மேடி இப்படி சொல்லுவாரு நினைக்கவே இல்லையா, இப்படி நினைப்போம்னு நினைக்கலையா மேடி உண்மையிலே சொன்ன அப்படிதானே போட்டிருக்கீங்க கரெக்ட்டுன்னு நான் வேற சந்தோஷப்பட்டேனே. ஏதோ அப்ப கரெக்டா சொல்லி மறுபடி தப்பா சொல்லிருக்கோம் இல்லையா? நான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பதில் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க, அதான் எனக்கு குழம்பு இருக்கு. ஒரே பிரான்ஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிரான்ஸ் அங்கிட்டு போகும்போது உடைச்சாது. நாளைக்கு வாசியர் கொடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு நாளைக்கு கில்டு செலக்ஷன் இருக்கு. கைஸ் இருக்கீங்களா? பிரான்ஸ் நாளைக்கு கில்ட் செலக்ஷன் கைஸ் கேக்குறீங்க? கில்ட் செலக்ஷன் இருக்கு நாளைக்கு. நாளைக்கு பண்ணு பண்ணு. டோ டவுனியா மூணு பேர் வரானுங்க, தொடர்ச்சியா மூணு பேரியா. அப்ப உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கற? இல்ல பண்ணு, நான் வரேன். வர வரணும் வரணும். நீ வராம எடுக்கணும் 50 அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் ரெண்டு கத்துக்கணும் யோ வாய அந்த கண்டென்ட் பண்ணலனா வரவே இல்லல. நீங்க நான் அந்த பாட்டு போட்டு காமிச்சனே என்ன பா கண்டென்ட் பண்ண போறோம்? ஆமா அதுக்கு என்ன பண்ணனும்? வந்து சும்மா கூட ஒரு ரெண்டு மேட்ச் ஆடு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்கணும் ஓகேவா? ஒரே மேட்ச் சொக்க போட்டுக்கணும். ட்ரெஸ் ஒரே மேட்ச் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலா பாதி புரிஞ்சிருக்கும் இந்நேரம். இல்ல 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 மட்டிக்கலாம் புரியாது ப்ரோ. புரியல ப்ரோ, என்ன ப்ரோ சொல்றீங்க? எப்படி அது ஜோரா மாதிரி கட்டிக்கலாம் புரியுங்க? இல்ல இல்ல ஜாக்கு புரிஞ்சுக்க. ஜாக்கு புரிஞ்சதா இல்லையா? சொல்றா கரெக்டா சொன்னா தான் ப்ரோ புரியும்.
யோ அந்த ஆல்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்யா. பலாபயா? ஆ அதே பலாப தான் பிரான்ஸ். பிரான்ஸ் நான் அதல கம்பா இருக்கேன். பிகாச்சு ஏதோ பேசுதானானா பேசுதான்னு தெரியல பிரான்ஸ். நான் கரெக்டா கிளம்பறேன். மறுபடியும் ஏதோ சொல்லுது பிரான்ஸ், ஆனா என்னன்னு சொல்லுதுன்னு தெரியல, திட்டுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஓ யாரோ புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குது ப்ரோ. யாக்கே அது மேட்ச் பிகாச்சு வாய்ஸ் தான். ஏ இல்லையா, பிகாச்சு வாய்ஸ் தற்போது வாய்ஸ் தெரியாதா? மதன் ப்ரோ. ப்ரோ மதனா? மதன்லாம் மூடலே இல்ல ப்ரோ. மூடுதுயா? நீங்க பெருசா கண்டுக்கல. ஆல்ரெடி அவெஞ்சர் சோலோ ட்ரை பண்ணிருக்காரு இன்டைரக்டாவா. நானா ப்ரோ? நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன கண்டுக்க மாட்டீங்க. என்ன பச்சனா அஜய் அஜய்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஒன்று சுத்திருந்தா, அது எங்க போச்சு? அந்தாலையோ எங்க போச்சுன்னா கேட்டாங்க அவனை. கேம் ப்ரோ வந்து பாரு எங்க போவாரு. கேம் குள்ள காணுமேயா, போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆளு இன்வைட் பண்ணாலும் வர மாட்டேங்குது. என்ன போன் பண்ணி கேளு, போன் பண்ணி கேட்டா சாப்பிட்டு இருக்கான போது. எல்லாம் ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன் போது. பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன். அவந்தர் கில்லிலே இல்லையா? கில்லிலே இருக்காரா? அவந்தர் அவந்தர் அவர் எதுவும் வரவே இல்லை. அவருக்கு படிக்க பிடிக்காரு. அவர் எப்படி வருவாரு? ஈஸியா மேத்ஸ் க்வெஸ்சன் கேட்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. அனு யாரு? அனுக்காவா? ஐ எம் ஆதித்யராஜ். ஹாய் ப்ரோ ஆதித்யராஜ், ரொம்ப நன்றி ப்ரோ லைசன் ஜாயின் பண்ணி. தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை. ஆமா ஆமா, சைலண்டா இருங்க. மடி எப்பயாதான் பேசுவாரு அவர். ஃபுல் டைம் படிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சிஎஸ் ஆட போறாரு. என்னதுயா? நீங்க நான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் எமோஷன் ஆகிடுவேன். அதுக்குதான் ப்ரோ சாரி. எல்லாருமே அப்படிதானே? ஒன்னும் அணுக முடியாது. ஆப்போனன்ட் இஸ் மை ஐடி. அது ஆப்போனன்ட்டா? தெரிஞ்ச அக்கா வந்து யோகாசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல யாரு கில்ட விட்டு வெளியே போனது மாடி? ஒன் சைடாவே பேசுறயா? திருப்பி முதல்ல இருந்தா அண்ணே விட்டுருங்க, நான் போறேன். கில்ல இருந்து முத வெளியே போனதே அவர் தான். இதுயா அப்புறம் பாத்துக்கலாம். யா லைவ்ல வேண்டாம். புரியுதா பாரியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் போன தூக்கி குப்பையில போடல. போன் வச்சிருக்கான். எல்லாம் ஒரு ஹெட்போனால் வாங்கி மாட்டேன். 300 ரூபா புரியுதா? இதெல்லாம் புரியுதா? கைஸ் கைஸ் லைவ் பாக்குற யாராவது சொல்லுங்க. இந்த ஆள் பேசுறது புரியுதா? பிரேக் ஆகி வருது. தூக்க மாட்டேன். புரியலாம்?
இப்ப மட்டும் கேக்குது. ஐயோ நீ வேற நீ கிட்ட வச்சு பேசுறியா? எதனா கிட்ட போது மட்டும் மாக்கி இல்லையா மாக்கி போன ட்ரம் போன டம்முக்கு மேலயா வச்சுலாம் பேசுங்க. அவர் எனக்காக கில்ல விட்டு போல யார் முதலே கில்ல இல்ல நம்ம கில்ல சண்டையும் அவெஞ்சர் தான் கில் லீடரா இருந்ததா? அப்பதான் அவெஞ்சருக்கு போட்டுச்சு கில் லீடர். அதனால வேணாண்டு போயிட்டாரு. என்ன ப்ரோ ஆச்சு? என்ன பண்ணுமா தெரியல. என்ன பண்ணுமான்னு மேடிட்டு எனக்கு யாராவது கேட்டு சொன்னீங்கன்னா நான் இல்ல அவருக்கும் எனக்கு பேசிடுறேன். அப்புறமா பர்சனலா பேசிடுறேன். பேசுங்க ப்ரோ. சரி ஏதோ ரசகுல்லா ஜாம் டீம் இருக்காமே போய் அடிக்கலாம். தோத்துறோம் நம்ம. ஆனா போனா உங்களால அசிங்கம் வர மாட்டாது. மட்டும் ஒரு கில்லு, ரெண்டாவது மேட்ச் எதுவும் பண்ணல. என்னது உங்களுக்கு பேர் குரூப் ரிக்வெஸ்ட் வந்துச்சா? ஆஹா வரல. பக்காட் ப்ரோ யாருமே போக மாட்டாங்க. நானே வேல பாத்துட்டு இருக்கேன். ஆச்சானே தெரிய மாட்டேங்க. நான் பேசணும் தான் வந்தேன். என்ன வந்து நாள்ல இருந்து எவன் குரூப் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வர. இங்க ப்ரோ நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தரேன். இப்பதான் ப்ரோ அந்த சாரி மச்சி இன்வைட் பண்ண வர மாட்டான். கில்ல வந்து கிக் அடிச்சேன். மணி 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 என்ன திருப்பி வர மாட்டான் ப்ரோ. மணியே வரவே மாட்டேங்கறான். தெரியல தூக்கவா சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அனுப்பிட்டத கரும்
என்ன வாங்குவீங்க? தண்ணி தான் வாங்க முடியும். போடுங்க போ ரூம் மேட்சா போட்டோம் கடைசி முடிக்கும் போது போட்டுக்கலாமா? என்ன கத்தி கதற நினைச்சு நீ ஜாலியா இருப்ப தெரியும். குட் நைட், குட் நைட், குட் நைட். ரைட்டா ஒரு ஆனந்தமா இருக்கும்ல உனக்கு? நான் அழுதையா ஜோராவே கடுப்பேத்தி அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ யாருமே நிம்மதியா போக கூடாது, நான் நிம்மதியா போல. எல்லாரும் எல்லாரும் கடுப்பாய் நொந்து போங்கயா. நீ ட்ரை பண்றீங்க சொல்லியா தினே கால இருந்து மண்டசூராட்டாலே அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க. அந்த இத பாத்து கில்லு வேலையா இருக்காங்க. கடற்கரையில் வீடு கட்டினா என்ன ஆகும்? கொஞ்சம் என்ன போடுற பாஸ் தராத அவங்க வரட்டும். அதான் நீ ஏன் ஆப்போசிட் போற? டக்கு டக்கு நான் அடிக்கிறயா? தளபதி வாயா? கேஸ் காலைல பாத்தீங்களா 90 லைக் நம்ம லைவ் போயிருக்கு. ஒரு அசத்தலான ஒரு முன்னேற்றம். இதே மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்படியே போனோம் கேஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீம். அதுதான் என் ஆசை. என்னையா பாஸ்வேர்டே போடல? பாஸ்வேர்டே போடலையா? ரெண்டு பேர் வந்திருக்காங்க. பாஸ்வேர்டே போடலன்னா எதுவுமே கிடையாதா?
இதுல போடலன்னு. சோ ஜெரி மயிர் தான் இன்வைட் பண்ணிருக்க. ஏ ஜெரி மெண்டல் மாக்கிரில அப்படி போஷனி வாலா அவளே கப்பல் என்ன பா செக் போயிட்டாரு போல பாவம் போனா போயிட்டு போறாரு. ஜெரி எப்படி உள்ள வந்தாங்க சொல்லு. செக் போட்டாங்க ஒண்ணுமே தெரியாம நடிக்குது பாரு ப்ரோ வியாண்ட் ப்ரோ. மாக்கி டபுள் மியூட் போட்டிருந்தேன் கடைக்கு முட்டை வாங்க போயிருந்தேன் டபுள் மியூட். பாஸ்வேர்டு ஒண்ணு ப்ரோ பாஸ்வேர்டு அங்க வர மாதிரி தெரியல. வாங்க அனுவா வரீங்களா? ஏகே பிளாக் பாஸ்வேர்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரோ. நான் தான் ப்ரோ மாட்டறேன் ப்ரோ. அப்படியா தெரிய திட்டிக்கலாம்ல மனசு ஆறுதல்லா. நான் திட்டியா மாக்கி அவனும் கேட்க முடியும் கேட்டாலும் மூக்கு இருக்காது. போற மனசுல இல்ல எல்லாரும் வந்து இல்ல ஏமாத்துறாங்கயா. அழியா மாக்கி நல்லா இருக்கு முடியல ஏயோடா ஏத்துக்கவே முடியல. என்னால மனசே கேட்க மாட்டேங்கியா. கலெக்ஸ்ங்கிறவரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி. என்ன பண்றேனே தெரியல. வெளியே வரணும் எப்படி வரும் ப்ரோ. 30 ரூபா எடுத்தாங்கன்னா எவ்வளவு பாருங்க ப்ரோ. எப்படி வெளியே வரதுனால தெரிய மாட்டேது ப்ரோ. ஒரு 10 பேர் கூட மேட்ச் போட்டா கூட லாபம் ப்ரோ. நல்ல லாபம் ப்ரோ அது. ஆமா அதனால இப்ப வெளியே வர முடியாதா? வரலாம்யா லீவ் பண்ணிர வேண்டியதுதானே. காட்ட மாட்டே வெளியே எப்படி வரன்னே தெரியல ப்ரோ. ஆஹா பாம்பு ஜாக் தர்க்குரு நீ போயிரலாம் இல்ல அதுக்கு விரியடிப்பு இல்ல. நான் எங்க போக போறேன்? பணம் இல்லையா? 30 ரூபாய் கட்டறக்கு இருந்தா நான் ஏதாவது டோர்னமெண்ட் போய் சேர்த்து போக மாட்டேனா. 5 குரூப்ல இருக்கேன்னு காட்டுது. அது எப்படி இருக்கு? என்ன மாட்டான் லீவ் லீவ் இருக்கும் யா செட்டிங்ஸ்ல லீவ் குரூப்னு இருக்குமே. அதெல்லாம் இல்ல இவனுங்க பாட்டு ஆட் பண்ணி விட்டுறானுங்க. எப்படி சேரானு எனக்கே தெரிய மாட்டேது ப்ரோ. மெசேஜ் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அதுதான் அந்த கம்யூனிட்டி தான். 5 குரூப்ல இருக்கேன் அதுல. பைத்தியக்காரனுங்க. என்னன்னு கேக்குறாங்க என் கிட்ட. எஃப்எஃப் இல்ல. ஆமா என்கிட்ட சொன்னீங்களோ. நம்ம இந்த ஆன்சரும் சொல்லுங்க. தலபதி ஐடி கிரம்சன் பாரு. தானே ஜாக்கே. ஆ தலபதி ஐடி கிரம்சன் இருக்காரு பாரு. ஐடி ஜாக்கே ஃபார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழண்டா. ஆ பண்ணிரலாம் ப்ரோ. நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் ப்ரோ. பண்ணிரலாம் உனக்கு போய்.
புரியல. ஒரு ஆள் ஆப்போனட் போறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க போங்க. ஃபர்ஸ்ட் டீம் புரியாது அது இன்ரூம் காட்டுது. அந்த டீம் வளமா இருக்கு. ஒண்ணா அவள வருவாங்க. அப்படி யாரும் இல்லையே. நீயே அதே இருக்கீங்க அதே பழம் தானே அசுர பழம். அஜய் எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. டிஸ்கார்டா இருக்காரு. இல்ல இல்ல அப்பனா வேஸ்ட் மச்சின்னு ஒரு ஆள் நம்ம கில்ல இருக்காரு. அந்த ஆளுக்கும் நம்ம ஆளுக்கும் பஞ்சாயத்து கில்ட பாறேன். இல்ல நம்ம கில்லுல தான் இருக்கான். ஏ இல்லையா இந்த லைவ் பாரம்பரியன்ற போட்டிருக்கீங்க சண்டை போல. தமிழ்ல என்ன தமிழ்ல பேர் வச்சிருக்கான இதுல வச்சிருக்கான் மத்தின்னா வச்சிருப்பான். இது என்ன இரு வரேன் சார் பார்த்தேன் சாரி மச்சியா. ஓ அவனா டோக்கன் அவன் எங்க இருக்கான கில்லுல இல்ல. ஆமா இருக்கா இருக்கான் சாரின்னு வச்சு மச்சின்னு வச்சிருப்பான் பாரு. அவன கிக் பண்ணி இந்த வாரம் முட்டை குளோரில இருக்கான் போல. அவங்கதான் இதுக்கே போயிடவாயா இப்படி சொல்லிட்டாங்க மனசே கேட்க மாட்டேதியா கண்டுக்கவே இல்லையா ப்ரோ. யூடியூப்ல இதுலயுமே சொல்லலையா சொல்றான். கேக்குது ப்ரோ சொல்லுங்க. எம்ஜி சஹில் வந்து வடக்கம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ அவ நம்ம சப்ஸ்கிரைபர் தானே. மரோன் இன்வைட் பண்ணி சாப் ஸ்டேட் இது பண்ணிட்டாங்க ப்ரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேள்வி ஜாக்கு இது என்னன்னு கேட்டீங்க. கடற்கரை வீடு கட்டினா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ இது எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் போட முடியுது ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு மோடு என்ன கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி ஒரே வால் முடிஞ்சு போயிருது இல்லையோ. நம்ம ஒரு மாசமா இதோ மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் முந்தா நேரத்துல இருந்து நீ சொன்ன நம்ப மாட்ட. வரவன் போறவன்டெல்லாம் வச வாங்கிட்டு போறேன். எல்லாரும் என்ன உங்களுக்குறாங்கயா ஹாஸ்பிட்டல்ல வச வாங்குறேன். நாடி சொல்றதெல்லாம் ஒரு இதே இல்லையா. ஒரு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். வேற தெரியாதவெல்லாம் வந்து வச வாங்க வச்சுட்டு போறாங்கயா. சண்டையா போயிட்டு இருக்கு எல்லாம். ஐயோ நான் சிவனா இருந்தாயா மதன இருக்கேன். கமல்ல ஒரு ஆளு திட்டிட்டு போறாரு. அந்த இதுல போயிட்டு நான் எதுவுமே செய்யல. ஆனா வம்பு என்கிட்ட வாண்டடா வந்து என்ன வம்பு இழுக்கிறாங்க வீட்டுல வம்பு இழுக்கிறாங்க. இல்ல எடுக்காம அப்புறம் அவன் ரிவ் பண்ணி விட்டு போனோம். அதான ஆசை அப்போ வீட்டுக்குள்ள கோட்ரா கோட்ரா
ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் லைட் டாப் பின்னல் எல்லாமே போடலாம் ப்ரோ. இதெல்லாம் இருக்கே, இன்னும் வால் போட முடியல. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர் பை, நன்றி நன்றி ப்ரோ. உங்க இந்த நேமே நான் வைக்கணும் ப்ரோ, உங்க ஐடிக்கும். அப்பதான் உங்களை நான் மறக்காம இருப்பேன். உங்க யூடியூப் ஐடி தான் ஞாபகம் இருக்கு, கேம் ஐடி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, மறந்து போயிடுது. பேர் என்னயா? அவரு தலை கேமரு. அவர் கேம் ஐடி இப்பதான் போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அதுக்குள்ள கேம் ஐடி என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. நல்லா கேமர் ரைட்டு ப்ரோ. உங்களை பேரை அப்படி சேவ் பண்ணி வச்சாதான் ஞாபகம் இருக்கும் கரெக்டா. எல்லோ ப்ராப்ளம் என்ன தெரியாம தூக்கிடுவேன் ஸ்வாரா. ஆட்டா போய என்ன போய் பாட்டுனுட்டியா? அதே அது என்ன போய் பாட்டு நீயே சொல்லலாமா? கிரினேடா சொன்ன, கிரினேடுன்னு ஏதோ சொன்ன கேட்டுச்சு. 144 ஜாக் கரடி ஓர் ஜாக்கடி ஜாக்கு ஜாக்கு ஜாக்கு. அய்யோ தாடி அத்தா நால்டா தயா சாவர. என்னது முன்னாடி கிராப் லேண்ட் நிறைய போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கு பாக்க, சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இந்த Dress எல்லாம் அப்படியே ஃப்ரீயா விடுறது என்ன வாங்குறீங்க? யாரு ப்ரோ ஃப்ரீயா? நல்லா இருக்கு ப்ரோ இந்த Dress. ஒன்லி ஜாக் ஒண்ணு ஹெட்ஷாட் மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு மோட் இருக்கு ப்ரோ. பண்ணிட்டுருக்கேன் என்னது ப்ரோ? ஒரு வீடியோ போட்டு விட்டுருங்க. என்ன வீடியோ ப்ரோ? சொல்லு ப்ரோ, சொல்லியா சொல்லியா காக்கா சொல்லியா. கிராண்ட் மாஸ்டர் அடிக்கனா ஒரு மாஸ்டர் அடிக்கணும் ப்ரோ முத, அதுதான் டிப்ஸ். நான் சொல்லுவலாம் ப்ரோ, நாலாத பேசலாமா இருந்தான் ப்ரோ, ஒரு இதா இருக்கு. பேசலாம் ப்ரோ, ஆனா வாய்ஸ் வேற கொடுத்து தானே போடணும். ஆனா வாய்ஸ் வேற கொடுத்தா ஒரு மாதிரி ஆகுதுயா, பதட்டமா ஆகுதுயா?
பேச வர மாட்டேதியா, ஒரு மாதிரி ஆயிடுது அதுல பேசினா அப்படியே. ஆமா ரியாலிட்டியா இருக்கு அதான் மாடி. இது மதன் சொல்ற மாதிரி செட்டிங் வீடியோ போறியே நீ என்ன இதா அப்படின்னு கேப்பாங்க யாராவது. அத ஜோரா தான் ஜோரா பாத்து என்ன எப்படி கேட்டீங்க நம்ம கூட சேர்ந்து ஜோராவும் பேசுறாங்க ஜாலியா இருக்கும். பத்துலாம் போடக்கூடாது செக்கு தான். பேசாம அமைதியா இருக்காரு பாரு, அமைதியில இருக்காரு. ஏன்னு தெரியல அது மத்தவங்க பிடிக்காம போறதுக்கு. அந்த ஷார்ட்ஸ்க்கு அவ்வளவு வியூஸ் வரத ஏத்துக்கவே முடியலையா மனசார. எனக்கு தெரியல இப்படிதான் மக்கள் மைக் ஆன் பண்ற இல்ல பாத்தீங்களா, கொடூரமா எக்கோ அடிக்குது. காட் ஆஃப் வார் ஃபுல் சீரிஸ் போட்டு பாத்துட்டு இருப்பேன். என்னது அவங்க காட் ஆஃப் வார் ஃபர்ஸ்ட் காட் ஆஃப் வார் இருக்குல்ல அது சம்மர் லீவ்லாம் விட்டு அதை ஃபுல்லா ஃபுல்லே பாத்துருப்பேன். ஒரு நாள் ஒரு நாள்ல மட்டும்தான் பார்ப்பேன், ஒண்ணுமே பார்க்க மாட்டேன். ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஆமா லைவ் ஆஃப்லைன்ல பார்த்தா தான் ப்ரோ நல்லா இருக்கும். ஆஃப்லைன் ஆப் ஆஃப்லைன்ல ஆமா ஆஃப்லைன்ல பாக்குறது ஒரு தனி ஜாலி. நான் ஆஃப்லைன்ல ரோப்ளாக்ஸ் எல்ல போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ணா உங்க பிரைவேட்டா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அது ரோப்ளாக்ஸ் பண்றாங்க சம்பு? யாரு தமிழ் கேமிங்கா? சரி ரோப்ளாக்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி கலக்குங்க. ஜாயின் பண்ண முடியாது ப்ரோ, அவங்க தனியா பிரைவேட் செட்டிங் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ கேள்வி ஒண்ணும் கேக்குறது இல்ல அவரு. இது நீங்க இதா ஆவறீங்கன்ட்டு அவர் கேட்கல, ஹைப்பர் ஆவறீங்களே அப்படின்னு. தலா கேமர் ப்ரோ நீங்க நினைக்கிறானா? ஆமா வேற யூஐடி கொடுத்தானா அக்செப்ட் பண்ண சொன்னாரியா வேற யூஐடி? ஏன் உனக்கும் ஏன் அப்படி தோணுச்சு கல்லுன்னு? அவரு பேசுறதே அப்படிதான் இருக்கு. உனக்கும் பதினஞ்சு பேர் பாத்துருந்தாங்க தேவையில்லாம சண்டைய போட்டு 15 பேர் ஓடியே போயிட்டாங்க. இந்த காணும் துணிய காணும் ஒண்ணு
ஏயா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஒருவேளை நம்ம ரொம்ப மனசு ரொம்ப கெட்ட மனசா இருக்கிறதுனாலதான் நமக்கு நல்லதே நடக்க முடியுதா கைஸ்? தெரியல, எப்பவுமே அப்படிதான் நடக்குது. பழி வாங்கிறேன். நாங்க ஜெயிக்க மாட்டோம் அவ்வளவுதான், நான் அப்படிதான் ப்ரோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ப்ளீஸ் கேள்வி கேட்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரா ப்ரோ, அப்படிலாம் தோணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இந்த அளவுக்கு என்ன யாரும் பாராட்டினதே இல்லையே. பிகாச்சு பாருங்க ப்ரோ, சரியான பெர்ஃபார்மன்ஸ் மாட்டீங்களா நீங்க டீம்ல பெர்ஃபார்மன்ஸ். கண்ணி பிகாச்சு பாத்தல்ல பரவாயில்ல பிகாச்சு, என்ன ப்ரோ வெறி கொண்டு அடிக்கிற வரீங்க? நீ வேற ஸ்டீம் பார்த்துட்டே ஆடுற, உன்னை அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க ஊன மாட்டேற, எஸ்கேப் ஆகி போயிடுற. இல்லை நீ நேராக வந்து என்னை ஏமாத்தி அடித்து போடுற. நீ என்ன தான் பண்ணுறதுமா, உன்னை அடித்து பழி வாங்கணும்னு தோணுது. யாரு சார் அஜய்? அஜய் வந்து எப்பயுமே பாதிலே ஆப்பிள் முடியிறாரு. கேட்டால் வளர் மாதிரி ஃபோன் பண்ணிச்சு, வண்ண மாதிரி ஃபோன் பண்ணிச்சுன்னு ஓடிடுறாரு. கேட்டு மக்களே, ஆனா அதுக்கு ஒரு ஏமாத்துவாரு பாருங்க, அதான் கேட்க முடியாது காதை வாங்கி. ஏமாத்தி கொண்டாங்களா இருக்கா இருக்கணும் ப்ரோ? ஏன் ப்ரோ இந்த மேட்ச் ஜாயின் பண்ணிருக்கலாம் ப்ரோ? எனக்குழுவார் அழுது கிருட்டு கிருட்டு அழுத்து கிருட்டு கிருட்டு. ஓகே பாய் ப்ரோ, நான் போயிட்டு வரேன், சாரின்னு சொல்லிருங்க. ஐயோ வந்துட்டு அவங்க இது கேக்குறாங்கயா, வருத்தமா வராங்கயா, ஒரு இதை சொல்லிருயா விடுகதை. என்ன ப்ரோ விடுகதை? எனக்கு விடுகதெல்லாம் தெரியாது. நீ விடுகதை போ, ஐயோ போடையா, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க போடையா. சும்மா எதையா உன அடிச்சு விடு, இதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டு. நம்மளே ஆல்ரெடி சங்கடமா இருக்கோம், வர்றவங்களாவது சந்தோஷமா போட்டோம். தெரியாதனமா வெளியே வந்துட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல விடிய பார்த்துக்கலாம். அறிவியாறுல ஆஃப்லைன் போகணும் ஆகணும் அப்படிங்கிறது விதி, அது யாராவது ஒரு ஆளுக்கு போயிடும். ஏன் எனக்கே போயிடும் அடிக்கடி, அது ஆர்வியார் ஆறு பேர் ஒழுங்காக ஆடவே கூடாது அப்படிங்கிற ஒன்று தான். 12 பேரும் யாராவது ஒரு ஆள் ஆஃப்லைன் போயிடுவாங்க, அது எப்படியா நடந்துடும், ஒரு ரவுண்டாவது போயிடுவாங்க. இத்தனை மேட்ச் ஒரு நாள் கூட ஆர்வியார் ஃபுல்லாக ஆடினதே சரித்திரமே இல்லை. நமக்கே தெரியாது ஆஃப்லைன் எவர் போடி போறா யாரு வரான்னு ப்ரோ. எல்லாமே அந்த புக்ஸ்ல இருந்து எடுத்தாதா ப்ரோ? டென்ஸ் புக்ஸ்ல இருந்து இவ்வளோ விடுகாத உங்களுக்கு விடுகாதனா நம்ம பிடிக்குமோ? ப்ரோ ஏஐக்கு தனியாக டிரைவர் சேர்த்தனா நல்லா வரும் ப்ரோ, இல்லைன்னா வராது. ஏன் ரீல்ஸா? அதானே டிரைவர்ஸ், என்விடியா டிரைவர்ஸ்.
அது ஏத்தணுமா? ஓ ரங்கநாயகி ரங்கநாயகி ப்ரோ ஓரியனா என்ன? ஐயோ இது ஸ்கல்லு தான் ப்ரோ, ஸ்கல்லு தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பியாண்டர் ப்ரோ. அவருதான் அவருதான் வந்தாலாம் நானும் கேட்டாலு கல்லு டேய் பாட்டு அப்படின்னா சொல்ல மாட்டான். வாடா போறேன், ஐயோ வாடா போறான்ட்டான் ப்ரோ பொசுக்குன்னு தெரியாம இந்தால போய். ஐயோ அவர் எதுக்கு வரல? இப்பெல்லாம் அவர் வர வேணாம் ப்ரோ, வேணாம். ஏற்கனவே இதா இருக்கு, அந்தாள் அந்தாள் வராத நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? நம்ம பரம்பரையே நிம்மதியா இருக்கும். வேணாம் அந்தாள் வரவே வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் நான் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணே வாங்கலையாண்ணா, கம் பேக் போல ஜாக் பாய். இல்லையா தோத்து போயிருவோம். நானே கண்ணு வாங்கல, நான் தான் மைக் ஆன் பண்ண மோசமா சவுண்ட் கேட்டுச்சு. நீ தானா? மேடி இந்த நேத்து தாயா இத கேட்டாங்க? நேத்து கேட்டாதே இன்னைக்கு போட்டு கேக்குறேன். ஆஹ் சொல்லியா, ஒருத்தர் கஷ்டமான போட்டியில ஜெயிச்சானா ப்ரோ? ஜெயிச்சிருக்கான். மணி 6 மணிக்கு தாயிடுச்சான். அரிசே ஆகாம வீட்டுக்கு ஓடி போயிட்டானா ஏன் ப்ரோ? இருங்க இருங்க, இன்னொருக்க சொல்லுங்க, டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணா சொல்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறீங்க. ஒருத்த ப்ரோ இருங்க, நான் டைப் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க. ஒருத்தன் ஒரு கஷ்டமான போட்டியில ஜெயிச்சான ப்ரோ. ஒரு கஷ்டமான போட்டியில ஜெயிச்சான். ஈஸியான க்வெஸ்சன் ப்ரோ, எதுக்கு டைப் பண்ணிட்டு அப்படி என்ன சொல்ற? ஜெயிச்சுட்டு கரெக்டா 6 மணி ஆயிடுச்சான். பிரைஸ் கூட வாங்காம வீட்டுக்கு போயிட்டானா. அவ யாருன்னு போடான்மா? அவன் யாருன்னு போடானா ப்ரோ? அப்ப இது என்ன இப்படி போட்டு சிம்பிள் போட்டுருவா? ஏன் ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு ஓடணுன்றதுதான். தற்குறி ப்ரோ வரீங்களா ப்ரோ? ஜாக்கிரியானாலமா போய் இருக்கு. தலைகேமர் வந்து கல்லாம் இல்ல ப்ரோ.
என்னாச்சு ப்ரோ? டெஸ்ட் போயிட்டா இருப்போல. லைவ் பாருங்களேன் பியாண்ட் போய் லைவ் பாருங்க. இல்ல லைவ்லயும் அப்படியேதான் இருக்காரு. எங்க போனாலும் உனக்கு அதிகமா தேவைப்படுமா, அது என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லையா கண்டுபிடிக்கலையா? இந்த ஆன்சர் இப்பதான் தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நூபுன்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சா? யாரு உன நூபுன்னு சொன்னா? என்ன பிரச்சனை? என்னைய தேடி அதுவா வருது? அதே வருதுல என்னாச்சு? எப்பா மண்டை டர்ச்சல் ஆகுது. ஏ யாரனா கூப்பிட தொலைங்கயா, அவனையா நல்லா ஆடுறவனா? இந்திக்காரன் வடக்கு நம்பரை கொடு. வடக்கு நம்பர் இரு. உன் கில்டு பிளேயர் நீட் பண்றேன். ஒரு ஆள் இருக்கு உன் கில்டு பிளேயர். வரமாட்டேங்குது. தவிர்த்துட்டேன். ப்ரோ நம்ம கூட விளையாடலாம். ஆமா தெரியும் தெரியும். தரஞ்சியா சாய் ப்ரோ வாங்க ப்ரோ. வணக்கம், வெல்கம் டு தி டீம். ரொம்ப நன்றி ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு. இந்திப்ல இருக்கல நீ ஏன்ட ஒருத்தர் இருக்கான். டபுள் பர்ன் ஏன்ட ஒருத்தர் இருக்கான். என்ன பண்றது? வேற மாதிரி போட்டிருக்காருயா? யாரு சொன்னா? ஜாக்கு தான் சொன்னேன். இன்னும் ஒரு கில்லுக்கு வரலாம். இடத்துல அடி வாங்குற. ஆமா ஹலோ, ஐ அம் ஆப்போனன்ட்னு போட்டிருக்காரியா? பதிக்க மை நம்பர் நிக்கிங்க ப்ரோ. பேட்டலரிஸ் யோ வரயா. ஏ டவுன் இல்ல எடுக்க முடியல. எடுத்துறேன் ப்ரோ. அவராவே வந்து கண்ணை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது போல கிரேட் கண்ணடு போல ப்ரோ. அந்த விஷயோட டெக்னிக்ஸ் தான் தெரியும்ல வெப்சைட் ப்ரோ. தெரியாதியா எனக்கு? தெரியாதா? யா அவனால யார் கண்டுகிட்டா? பிக் ஃபேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. கேக்குதா?
என்ன நினைக்கிறேன் I am GG ரைப் அதுக்கு என்ன ப்ரோ அவர் ஏன் ப்ரோ ப்ரோ வச்ச ஒரு இது டைம் அவுட் போடுங்க ப்ரோ என்ன ப்ரோ சேவ் வந்து என்ன பண்ணாங்க ஸ்பாம் பண்றாரு ப்ரோ ஸ்பாம் என்ன ப்ரோ ஆட்ர போட்டு விட்டானுங்க அதுக்கு என்ன ஸ்பாம் போகுது அடிக்கணும் ப்ரோ ஒரு ஓபனிங் கிடைச்சா அடிக்கலாம் எதுவுமே அமைய மாட்டேது கில்லாக்க வேற போட்டுறானுங்க ப்ரோ ஒண்ணுமே பண்ண முடியல அது வேற லைவ் பார்த்துட்டே ஆறறீங்களோ ஐயோ அதையே ரிமூவ் பண்ணி விட்ட என்னையாச்சு தலபதி இல்ல bro ஒரு ஸ்பாம் பண்றாரு ஒரே இத ஸ்பாம் பண்றானா நான் டாப் ஸ்டாப் பண்ணி பறந்து டாப் ஸ்டட் பண்ண ரகம் டிராப் புடி எடுத்துட்டா bro டிராப் எடுத்துட்டா bro 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 என்ன bro இது அந்த ரேட் பாத்தீங்களா குறந்துச்சு பாத்தீங்களா உங்க எல்லாம் என்ன bro இப்படி அடிக்குறானுங்க bro என்ன அடிக்குறானுங்க bro இவர் யார் bro இவர் தமிழா என்ன யார் bro யார் இது ஹிந்தி bro ஒண்ணுமே நல்லா போல bro ஒரு 10 நிமிஷம் அந்தரம் bro கடைக்கு போக வேண்டியது இருக்கு போயிட்டு வரேன் ம் போயிட்டு வா அவரோட
கிராண்ட் மாஸ்டர் தான் இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க தெரியல. அடிச்சிருக்கீங்க தப்பான இடத்துல போட்டானே ப்ரோ, எப்படி ப்ரோ அதுக்குள்ள சரியா போயிட்டு வரேன், ஒரு வாரம் லீவு, நான் ஊருக்கு போறேன், மிஸ் யூ ஜாக்கு, பாத்து போயிட்டு வாயா, பாயா, மிஸ் யூ டூ, மிஸ் யூ டூ. யோசிச்சோமா ப்ரோ? ஆ யோசிச்சோம் ப்ரோ. எப்படி ஜெயிச்சா எனக்கே புரியலையே. எப்படி ப்ரோ டக்குன்னு ஏறுறீங்க? மைண்ட் சரியில்லைன்னா அப்படிதான் ப்ரோ யோசிக்காம ஆடுவேன். சாரி ப்ரோ. அது யாரு ப்ரோ? ப்ரோ பின்னாடி பின்னாடி பண்ணுங்க. பிக்கச்சு ப்ரோ, கச்சோலா செத்துட்டோம் ப்ரோ. ஏ ப்ரோ நைஸ் ஹெட் ஷாட். குட் நைட் யா, குட் நைட் யா. கல்லனா யாரா? ஐயோ ஐயோ, எனக்கு பியாண்டர் இருந்தால தல கேமரா ஏமாத்துறாரா என்ன? ஆ ப்ரோ அவ்வளவுதான் கல்லு. நான் இந்த எதுக்கு அந்த கேவலமான இந்த வேலை? சி ப்ரோ, ஸ்கல்ல ஸ்கல் மூணு நம்ம கையில கிடைக்கணும் ப்ரோ, அதனால மானம் கட்டாளு. என்ன ப்ரோ ஆன்சர் என்னக்கு அந்த இதுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க ப்ரோ. அதான் சொல்லுவேன் ப்ரோ. அப்ப இல்ல, இப்ப வாயால உங்க வாயால திருவாயால இன்னொருக்க சொல்லுங்க. அவரு அது அதுவா கேக்குறாரு. அதாவது ஆறு மணி ஆனா ஜாக் ப்ரோ லைட் கட் பண்ணி வரணும் ப்ரோ, லைட் கூட வாங்க மோடி வந்துட்டான். அதான் ப்ரோ இதெல்லாம் இதுல வரும் ப்ரோ, தமிழ் கேமிங் இதுல இல்ல. அதுமா ஆமா ஆமா, எனக்கு அவங்க ஃபோர்டைட் லெவல்ல இருந்து எடுத்தேன்னு நினைக்கிறேன் ப்ரோ, தெரியல. ஆனா நானே கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி தான் வரும், இதே மாதிரி இருக்காது, வேற ஏதோ மூணுதான வெடிக்கும். மூணு தடவை வெடிக்குமா? ஆமா, எனிமி மேல போடுங்க, மூணு தடவை வெடிக்கும். எனிமியே வரல ப்ரோ. எனிமி மேல போட சொன்னா கீழே போட்டியாயா? வரல ப்ரோ, எவனும் வரல ப்ரோ. இன்னும் இங்க இருக்கான் ப்ரோ. வெடிக்கு ப்ரோ, சம்மட்டமே சேர்ந்தான் ப்ரோ. அட்டி இல்லையா? உங்களுக்கு கீழே இருக்காங்க யாரோ. சமயம் ஓசி போட்டேன் ப்ரோ. இப்ப நான் ரெண்டு ஓசி
அப்படிங்கும் ஒரு ஸ்கில் மட்டும் வச்சுக்கிறேன். ஆக்டிவ் ஸ்கில் மட்டும் வைக்கல. அவங்க கேள்வி கேட்டாங்களாம் ப்ரோ. அப்படியா? என்னன்னே புரியல ப்ரோ. திரட்டி போட்டா போட இயலாது, நிமித்தி போட்டா போடும். ப்ரோ இது இது ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் தானே, அப்படிதான போடுவாங்க. பிரட்டி போட்டா போட முடியாது, ஆனா நார்மலா இருந்தா வந்துடும். அதுக்கு அர்த்தம் ஆஃப் பாயிலா? இல்லையே, ஆஃப் பாயில் அப்படி இருக்கும். என்ன விட அவர் எப்பயுமே கேம் பிளேல ரேங்க்ல எல்லாமே அதிகம் தான். கிங் ப்ரோ தலைமை சிஎஸ் கிங். ஆர்டிக் ப்ளூ பண்டில் எல்லாம் போட்டிருக்காரு ப்ரோ. ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஃபைவ் ஸ்டாரா? ரோக் ரோக் செருப்பா? It never gets easier, stay harder. அவங்க சரிப்பு ஆன்சர் ராங்கா. ப்ரோ டிராகன் ப்ரோ பாய் டுமாரா வரேன். பாயா பாயா, குட் நைட்யா குட் நைட்யா. ஐயா ரூம் மேட்ச் போடுங்க ஐயா, இப்போதான் ஒரு போட்டேன் சரண் பாய். போடுறதுல வந்து பிரச்சனையும் இல்லை. அசின் இருக்காரு, அவர் இருக்கும் போது அவர் கூட சிஎஸ் ஆடவே இல்லையா? கொஞ்ச நேரம் ஆடி ஆடணும்னு இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? என்ன சாப்பாடு ஜாக்கி வீட்டுல? இட்லியா பூரியா? சாம்பார் ஆப்பம். ஆப்பம் தான் ப்ரோ. குருமா ப்ரோ? ஆப்பம் குருமா. முட்டை தோசை bro. The struggle is real, it never gets any easier. You got trader David Gogil. ஏம்பியன் ரெப்போராமே டைப் பண்ணி சொல்லிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்ல.
Takedown. Triple takedown. ஆன்சர் அவங்க போயிட்டாங்க போலானோ, தெரியல அவங்க இருக்காங்களானே. ப்ரோ என்ன ஸ்பெக்டேட் பண்ண முடியாது ப்ரோ, எமுலேட்டர் பிளேயர்ஸ். டபுள் டேக் டவுன். நெக்ஸ்ட் மேட்ச் நான் வரலாமா? வா. யாரே இன்வைட் பண்ணி வச்சிருக்காரு ப்ரோ, அவங்க வெளியே போயிட்டா அவங்கள கூப்பிடுறேன் ப்ரோ. பிசியில ஆறனா ஸ்பெக்டேட் பண்ண முடியாது பை, அதான் சொல்ல வந்தேன். பாருங்க
இதர் நம்ம ஜாக் ப்ரோ கிடையாது ஜாக் ப்ரோ ஜாக் ப்ரோ நடக்கும் ப்ரோ நோ டாப் குர்மன் குமாரா லைவ் போடுங்க குமாரா லைவ் எப்போ 9:30 ப்ரோ டிசி கம்மியா டிசில இல்லையா பாயினா வியாண்ட பாய் நான் வீட்ல பேசிட்டு பார்ப்போம் வந்துரு நான் இருக்கேன் ப்ரோ நான் டிசில தான் இருக்கேன் நீங்க தான் அமைதி ஆயிட்டீங்க எல்லாம் யாக்கு ப்ரோ நான் பேசுறது கேக்குன செமோட் போடுங்க இறங்க ப்ரோ ப்ரோ திருப்பி வெளியே படிச்சு ப்ரோ ப்ரோ கேக்குதா ப்ரோ கேக்குது ப்ரோ ப்ரோ திருப்பி திருப்பி அது இதாது ப்ரோ பக்கு டிஸ்கார்ட் பக்கு ப்ரோ தனியா தான் ப்ரோ இருந்தேன் யாருமே பேசல அதான் அமைதி ஆயிட்டேன் தெரியுமா நீ வடை பாயசால சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இல்லையா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நிஜமா இல்லையா நான் யாருமே பேசல நானும் அமைதியாயிட்டேங்க ஏன் யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ உண்மையிலேயே டிஸ்கார்ட விட்டு வெளியே போயிடுது வியாண்ட ப்ரோக்கு தான் தெரியாது மரமண்ட ஜெரி உனக்குமா தெரியாது நான் பார்க்கல நீ மியூட் பண்ணு 1000 தர சொல்லிருக்கேன் டிஸ்கார்ட விட்டு வெளியே போடுவேன் இப்பெல்லாம் போறது இல்லையாம்மா இங்கே தான் நான் என்ன கேம் பத்தி கேம் ஏன் தெரியல திடீர்னு இப்ப போகுது ஏனே புரியல அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன ப்ரோ டிஸ்கார்ட்ல இருந்து வெளியே போறதுக்கு அதுவா உங்களுக்கு எப்படி ப்ரோ அப்படி போகுது அதுவாவே விளையாடிட்டு இருக்கும் போது ப்ரோ அதுவாவே வெளியே போடுது டிஸ்கார்டே க்ளோஸ் ஆயிடுது டிஸ்கார்டே க்ளோஸ் ஆயிடுது ஆனா இதுல மட்டும் இருக்கு ஆனா இதுல நம்ம உள்ள வந்தாதான் திருப்பி கனெக்ட் ஆகுது ஓ தெரியலையா உங்க லைவ் பார்த்தா நல்லா இருக்கு நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ அடுத்த மேட்ச் வேணாம் கலட்டி விட்டு கூட்டு போயிருந்தா குட் போயிடலாம் வரக்கூடாது அது அஸ்வின் கூட காலையில இருந்தே விளாட்லையா தான் அவரு கூட ஆடிட்டு இருக்கேன் அவருக்கு பிளஸ்ஸே ஏத்தல அவர் காலையில இருந்து ஏதோ கோத்திக்கிட்டு வரவே இல்லை மனுஷன் ஆனா நைட்டே அவர் அவ்வளவு பிளஸ் ஏத்திடுவாருயா 40 பிளஸ் காலையில என்னைய தாண்டிடுவாரு இந்த ஆளு மக்களே மக்களே எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ் இருங்க அந்த துப்பாக்குங்கிறவரை கழட்டி விட்டுரலாம் துபாக் துபாக் என்ற சிங்கர் ப்ரோ ஒருத்தர் பேனியில் நீட் பண்ணி முடியாமா கி பேனியில் கேக்கே மறுபடி போயிடுச்சு அந்த அலை டிஸ்கார்ட் விட்டு இருக்கா இருக்காரு இருக்காரு ஆ ஜாக்கு நீ இருக்குன்னு சொல்லி வட பாயசோட சாப்பாடு போனா பேசிட்டு இருந்தது தெரியுமா லைவ்ல கேட்கணுட்டு செல்லா வேஸ்ட் ஓ ரெண்டு ரூம் ரூம் லக்கி பை ரெண்டு ரூம் மேட்ச் போட்டோம் பிளாக் ட்ரிபிள் செவன் ரெண்டு ரூம் மேட்ச் போட்டோம் பாப்போம் யோ இரியா யோ இரியா அவர் அவர் இன்வைட் பண்றேன் அவர் வரானார்ல வியாண்ட பை வாங்க வந்துட்டோம் ப்ரோ அவ கொடுத்தாங்க ப்ரோ குடுமா அவ தேவனா வரானே வர யார் ப்ரோ வரா சொல்லவா செய் ப்ரோ மகாஜனங்களே இவர் கமண்டில் கதறினால் என்னை யாரும் சொல்லக்கூடாது இதோ இப்ப யாரா கூப்பிடுங்கயா கூப்பிடு வரையாதிரி இல்ல சாப்பிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க அப்புறம் யாரு இந்த நேரத்தை போட்டிருக்காரு இப்படி என்னங்க மட்ட தலையா இருக்கு
Free Fire India is set in a virtual world and it's not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn. Bro, team lava original illa. IPL batting a paapom Jack. Paya Jack kutiya ka welcome to the team bro. Maki west better bro. Anna vada paayasam potrupainga bro veetla vandha kalambitar appadi. Illa yena paaya saapattu paaru man. Idha saapattu eduthukana irunga. Irupa saapattu vechirukka. அவரு டவுன் வச்சாங்களா அவங்க ஜாக் ப்ரோ தான் டவுன் வச்சாங்க வடா பாய்ஸ் மட்டும் சாப்பிட்டு வரான்றிருக்காரு ப்ரோ நம்பர் செட் போயிட்டே யாரும் கோ 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 இருங்க ப்ரோ அண்ட ஒண்ணுமே இல்ல ப்ரோ ஏடு ப்ரோ வர தப்பிட்டு இருக்கோம் ப்ரோ செம்ம அடி ப்ரோ வந்து அடிச்சு அடிச்சிடலாம் ப்ரோ bro speed bro sammadi bro vandu adiyu bro adha or thambiya irundha thootruvinga avara andha onni thootundu damage bro orthanike medik potturukka bro ira anta adichiralam bro anga paarenga bro tunwam tumara confirm a innate panunga adu tumara dhaan bro theriyum jack unga live paaka jolly a iruka ayya kaaka romba nandri ayyo indamma இந்த மாதிரி கமாண்ட் பண்ணாதான் என் மனசு வந்து அப்படியே இதாவது வடை பாயசம்லாம் சாப்பிடலையா நான் குட்டியாக சாய் ப்ரோ வணக்கம் ரொம்ப நன்றியா லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணதுக்கு வணக்கம் யா வடை பாயசம் சாப்பாடுலாம் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இல்ல ப்ரோ 46 இன்னும் ஒரு 3 மேட்ச் கூட போலாம் ப்ரோ இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆகாது 10 நிமிஷம்லாம் ஆகாது ப்ரோ நீ வேணா பாருங்க டவுன் அவ்வளவுதான் தெரியல மலையே வர மாட்டேங்குது ஒருத்தர் அந்த ரவுண்ட் அடிச்சிருக்கலாம் ஐயோ நல்ல ரவுண்ட் போய் இப்படி ஆயி போச்சு நல்லுள்ளங்களுக்கும் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கைஸ் தேங்க்யூ லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்க ரொம்ப உதவியா இருக்கும் பச்சை கலர் டப்பா வீட்டு மேல் ஒருவன் குட்டி ஷார்ட் ஆன் போல உட்கார்ந்து இருக்கும் அவன் பெயர் தான்
நீ விளையாடவே வரலையா ஜெரி, நீதான் உயிரோட இருக்கேன்னு அடுத்து தூக்கியான்னு ஒண்ணு திட்டு வந்துட்டு இருக்கேன் போடுற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் ரூம் மேட்ச் ஓகேவா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு ரூம் மேட்ச் இருக்காது ப்ரோ, நாளைக்குதான் இருக்கும். ப்ரோ ஒரு ரூம் மேட்ச் போட்டா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் பை, ஏன்னா அது டைம் அவ்வளவு நேரம் கரெக்டா இருக்காது பை. காலையில வாங்க, நான் ரெண்டு மூணு இது போட்டேன் பை, என் கணக்குக்கு கரெக்டா ரெண்டு மூணு ரூம் மேட்ச் நான் போட்டேன். நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. மனசு கேக்கலையா? எனக்கு சரசம் பண்றதுக்குனே வரீங்களாடா? ப்ரொடெக்ஷன் வந்திருக்கேன். ஒட்டேஷன் வெள்ளானா கூட பரவாயில்ல ப்ரோ, அசீனுக்கு மைனஸ் ஆகாதே ப்ரோ, மனசே சங்கடமா இருக்கு. மூணு மேட்ச் பிளஸ் ஏத்திட்டு போலான்னு. ஒரே கேன்சல் பண்ணுங்க. ஏன் பாய் உன்ன மியூட் பண்ணா மியூட் ஆக மாட்டேங்கிற? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல போட்டேன், இதை போட்டு வரேன் ப்ரோ. போட்டு வா பாய். சூப்பரான ட்ரெஸ் ப்ரோ. இந்த ட்ரெஸ் இன்னும் இந்த ட்ரெஸ் நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேப்பீங்க பாருங்க. ஆ போடுங்க போடுங்க. சரி ப்ரோ, நோ ப்ராப்ளம், ஓகே பாய். நாளைக்கு கன்ஃபார்மா ரூம் மேட்ச் போடுறேன் பாய். ரொம்ப ரேரான ட்ரெஸ் தானா? சரண் பாய், சரண் பாய் ஆசையா ரூம் மேட்ச் எல்லாம் வந்திருக்காரு. யா மனுஷன் ஜாக்கெட் டவுன்லோடே பண்ணல, ட்ரெஸ் எப்படி காட்டும்? காட்டும் ப்ரோ, அதனால டவுன்லோட் கொடுத்தா காட்டும். டக்குன்னு போடியா எரிவாகத்துல. ஐயோ, இது இந்த ட்ரெஸ்ஸ டவுன்லோட் பண்ணாமலே காட்டுவியா? என்னையா ட்ரெஸ் இது? அது அந்த இது வச்சதுனால தப்பி போட்டிருக்கல. ஐயோ சரி சரி, ரியல் அப்படிதான் மகளே இருப்பாரு, பாத்துக்கோங்க. கலகாரி ப்ரோ, நான் டவுன்லோட் பண்ணிக்கனே. அடைய முடியும் அடி வாங்கிருவாரு ப்ரோ ஒருத்தன்ட. அடிக்க மாட்டேற கடைசி அவர் இருந்தா அடிக்க மாட்டேறே மனுஷன். நம்ம சாதாரமா இல்ல அப்படின்னா நம்ம கவலைப்படக்கூடாது மக்களே. இத நான் கிராண்ட் மாஸ்டர் புசிங்களா வந்து நான் இது பண்ண போறேன், டிப்ஸ் போட்டா அந்த இதை சொல்லுவேன். ஆமா, ஒரு நாள் அடி வாங்கினாலும் மறுநாள் நம்ம விடாப்புடிய நம்ம கூட இருக்கிற நண்பர்களை சேர்த்து ஏத்துக்க. வேற என்ன பண்றது, கழட்டி விடுறீங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நான் கூட நிறைய பேரை கழட்டி விட்டுருக்கேன். இருந்தாலும் நான் சொல்லுவோம் இல்ல. ஐயோ ஐயோ, தூக்கிட்டானே பஞ்சு டெலாக் பேசும்போது பஞ்சுலயே அடிச்சுட்டான். எப்படி ஐயோ பேடு, கடைசி வரையும் விட இருக்கு. இப்ப செத்துரு, இப்ப செத்துரு, கடைசி வரை இருக்காத செத்துரு. நானும் நான் செத்துட்டு இல்ல. ஐயோ மைக் ஆன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஐயோ செத்துட்டாரு. ஆஹ், இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. மக்களே மக்களே, மனசு இப்போதான் மக்களே அமைதியா இருக்கு. சத்தியமே தீர்ப்பு. தூங்கணும், குட் நைட். நீங்க நேரம் பிசி விளையாடாதீங்க.
கல் இல்ல ப்ரோ, கல் இந்த மாதிரி நல்ல கமெண்ட்லாம் அடிக்கவே மாட்டாரு. அப்போனா இது புது சப்ஸ்கிரைபர் தான் போல. ப்ரோ ரொம்ப நேரம் பீஸ்ல விளையாடாதீங்க. ஆமாயா, ரொம்ப நேரம் இது பண்ணி விளையாடாத போங்க ப்ரோ. அனுப்புறாங்க மதன் மதன் இதெல்லாம் மதன் இல்லையோ என் கூட மதனும் இருந்திருந்தா சேர்த்து அடி வாங்கிருக்கலாம். அந்த ஆள் இருந்தா ஒரு தனி இதா இருக்கியா? அந்த ஆள் அடி வாங்கினா உன் குடும்பமா சேர்த்து வாங்கலாம்ல. என்னையா பண்ண முடியும்? கடைசி மேட்ச் முடிஞ்சிருச்சு, இன்னொரு மேட்ச் போனா மைனஸ் ஆயிரும். அவருக்கு வந்து கடைசி வரை உயிரோட இருக்காரு, ஆனா நல்லா ஆடுறாரு, அதனால அவர் வேணாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, நல்லா ஆடாத ஜெரியா கூட்டு போவோம், அப்பதான் ஜெயிக்க முடியும் நம்ம. ரஜினிகாந்த் பண்ணாதயா, அதான் பாட்டு வராம பிளேயர்ஸ் வராங்க. இதான் முதல் டிப்ஸா நான் சொல்ல போறேன், டீம்ல இந்த மாதிரி கேன்சல் பண்ற ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்காதீங்க கைஸ். மனசு இருக்கு, என்ன பேசறது? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பேச முடியும் சொல்லு. சொல்ல அடி வாங்கினதுக்கு ஏதாவது சொன்னா திருத்துவாங்க. ஒன்ட்டா அப்புறம் நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு, இப்ப உழுவ மாட்டேங்குது மக்களே. அட்டையாட்ட ஏன்டா எனக்கு மட்டும் ஆப்பு வைக்குதோ? அங்க இருக்கவன கூட உழுவணும் நம்பிக்கை அடிப்பேன். செட்டிங்ஸ் மாத்தணும். எதா மாத்தனா இன்னும் கொஞ்சம் பேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். YX குறைச்சா கூட போதும் நினைக்கிறேன். குறைக்கணுமா கூட்டணுமா? ரொம்ப தூக்குது. இந்த டீம்லாம் எமோட் போடலாமா ப்ரோ? ப்ரோ அவனால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு தாண்ட வரும்ல. பாவம் ப்ரோ இவனுங்கலாம், நம்மள மாதிரி ஆட்கள் இவனுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு, இவனுங்களும் நம்மளாம் ஒரு குடும்பம் மாதிரி. இவங்களெல்லாம் நம்ம தாக்க கூடாது. கிராண்ட் மாஸ்டர்ல அந்த வன்மமா இருப்பாங்க, அவங்களதான் புட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கணும். இதையே நான் என் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல போட போறேன். இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எல்லா வீடியோலயும் இதை ஒரே வீடியோல 50 நிமிஷம் பேசி எல்லாத்தையும் போடுறேன். அது எப்படி யாரும் என்ன நானே பார்க்க முடியாது. இருந்தாலும் பகாச்சடக்கல அப்படின்னு போட்டு பின்னாடி தான அந்த இது
முட்டை டேமேஜ்ல கில் எடுத்தாரு ப்ரோ. அது எப்படி ப்ரோ எடுக்கிறாங்க? அது பக்ல பக்காயே கரீனா பக்கு மகா ஜனங்களே, புது பக்கு கரீனா பக்கு ஒன்று இருக்கிறது. முட்டை கிளிலே எடுக்கலாம், முட்டை டேமேஜில் கில்லு பக்கு ப்ரோ. டிராகன் பாரு ப்ரோ, மறந்து போயிடுச்சு போர்ட்டல் வழியா. ஆமாம் ப்ரோ, இல்லை அது யாரும் போட்டு தள்ளிட்டாங்க. நீ தான் ப்ரோவாக நூப்புடசாலைங்கிற லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. இல்லை வருங்காலத்தில் நான் பாடகனானா ஜெரிய வந்து வர்ணித்து பாடுவேன். தாக்குதா எல்லாம் தாக்குதால தான் வரும். ஜெரிவோரு மணிவோரு ரெண்டும் சேர்ந்தா அந்த டீம் ஜெயிக்காது. அடிக்கிறானுங்க ப்ரோ, அடிக்கிறானுங்க ப்ரோ. தொடு பால் போட மாட்டீங்களா? வால் போடாயா? ஐயோ வால் போடைய, எனக்கு கில்ல எடுக்கிறாயா? அங்கோட்ட மண்டா ஜெரி. மகா ஜனங்களே கிளம்புறோம் ப்ரோ. ஆ பாயா பாயா, குட் நைட். நானே போக வேண்டிய நேரம் தான் அது ப்ரோ. பை. ம் மேட்ச் போடுவோமா? ப்ளஸ் ஆகுது ப்ரோ. ஆ போயிட்டாங்க பாய், காலைல பார்ப்போம். மனச வந்து துவண்டு இருக்க மனச அப்படியே தட்டி எழுப்பு எழுப்புன்னு எழுப்பிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வாடா அப்படின்னு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி கைஸ் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. அனோ பாய் ப்ரோ, பாய் 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 அனோ, ரொம்ப நன்றி. குட் நைட் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குட் நைட், நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாய் தலகேமர், ரொம்ப நன்றி ப்ரோ. குட் நைட் சரண்ஜிஎஸ், ரொம்ப நன்றி ப்ரோ. குட் நைட் ப்ரோ. பாய் சர்வேஸ், ரொம்ப நன்றி ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. காக்கா, ரொம்ப நன்றி ப்ரோ. ஏகே பிளாக் 777, ரொம்ப நன்றி ப்ரோ. குட்டி ஆகாஷ், ரொம்ப நன்றி ப்ரோ. பிகாச்சோ ஒரு பாய் சொல்லியா முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், சைனிங் ஆஃப். ஜிடி ஸ்பான் அண்ட் ஜிடி ஃபேமிலிக்கு பாய்.